மாலை எனக்கு பொதுவா பிடிக்காது பட் அதனால செய்யற மரியாதை ஐ லைக் இட் Thank you. Oh, no mention. Na nalla manushan. Just joke, yeah. First smile. Ore var selfie eduthukalama? Dimitri, selfie eduthukalama? Enna sonninga? Indha beauty kuda selfie eduthukalana na mudivu potta. Pannitingla? Romba thanks. Vaanga. Enna seiyanum? Romba thanks. Kolama? Vaanga thare. Vaanga. Anbarna thai ullangalukku enadhu panivana vanakkam. Vanakkam, vanakkam. Actually ना परंतु तो वाला इलामे स्विट्जरलैंड दे रहा हूँ। ओह स्विट्जरलैंड दे लड़के रोड बैंक का नांगे येल आ रहे थे। हमारा स्विट्जरलैंड एंगर किन तेरी माँ? ना मुकुल तेरी। एक दरवाज़ा ना इंडिया वंदरन द बोले। उंगला माधुरी वाइसन उंगला। पेंशन वांगर द कागा काल करके लाइन ले लेने द पाते। ये कन्ने वेर तेरी அந்த நாள்ல இருந்து நானும் என் ஃப்ரெண்ட் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு பல நல்ல திட்ட காரியங்களை செஞ்சிட்டு வரோம் நம்ம சங்கத்து பேர் என்னங்கய்யா நம்ம சங்கத்து பேர் தெரியாதா தெரியாது நம்ம சங்கத்து பேர் சொல்லலையா சொல்லலையே ஆப்போ சங்கம் நம்ம சங்கத்தோட பெயர் ஆப்போ சங்கம் சொல்லுங்க ஆப்போ சங்கம் ஆப்போ சங்கம் ஆப்போ சங்கம் சொல்லுங்க ஆப்போ சங்கம் சொல்லுங்க ஆப்போ சங்கம் எங்களோட ஆப்போ சங்கத்தின் மூலமா சுஸ்பேங்ல இருக்கிற ஃபண்ட வாங்கி சுத்தி இருக்கிற 48 கண்ட்ரீஸ்ல உள்ள பார்ட்டிகளுக்கெல்லாம் அவங்க மாசமா இருக்கும் போது பென்ஷன் தரோம் மாசம்டா மாச மாசம் பென்ஷன் தரணும் சொல்ல வந்தேன் இங்க நிக்கிற மாதிரி நீங்க பென்ஷன் வாங்குறதுக்கு கால் கடுக்க நிக்க தேவையில்ல உங்க ஒவ்வொருத்தரோட பேர்லயும் இன்டிவிஜுவல் அக்கவுண்ட ஓபன் பண்ணி இந்த ஏடிஎம் கார்டு இருக்குல ஏடிஎம் கார்டு அத தனித்தனியா கொடுத்துருவோம் பணத்தையும் போடுறோம் உங்களுக்கு தேவை இருக்கும் போது நீங்க சொருவி சொருவி பணத்தை எடுத்துக்கலாம் ஐயா நீங்க ஐயா நீங்க நல்லா இருக்கலையா நீங்க நல்லா இருக்கணும் கேக்கவே ஆனந்தமா இருக்கு நம்ம தோழியை பார்க்கறப்போ சின்ன விஜயகாந்த் மாதிரியே இல்ல இன்ன தெளிவா தான பேசுறேன் ஆமாண்டா ரொம்ப நன்றிங்கம்மா எல்லாரும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு போட்டோ முக்கியமா ரெஜிஸ்டர் ஃபீஸ்லாம் எடுத்து வந்தீங்களா எல்லாரும் அமௌண்ட் எவ்வளவு சொல்றீங்கல ஹா சொல்லுங்க எல்லாரும் கூட்டமா நிக்காம வரிசையா வந்து நில்லுங்க இப்போதான சொன்னேன் வரிசையில நிக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு பெண்கள் வரிசையில நிக்கிறது எனக்கு அளவே பிடிக்காது நீங்க எல்லாம் உட்கார்ந்திருக்க இடத்துல உட்காருங்க நாங்க வந்து பிடிக்கிறோம் வந்து வாங்குறோம் வா எந்திரா எதுக்கு வந்திருக்க வந்த வழியை பாரு நீ பேப்பரை வாங்கி நான் பணத்தை வாங்குறேன் கொடுங்க நான் கொடுமா கொடுங்க நீங்க கொஞ்சம் வாங்கிங்க கொடுங்க அடி வாங்க இந்த வா கொடுங்க கொடுங்க நீங்க சீக்கிரம் பணத்தை கொடுங்க நீங்க கொடுங்க கொடு கொடு நான் வாங்குறேன் வாங்குறேன் அதுக்கு தான் வந்திருக்கேன் கொடுங்க நீங்க கொடுங்க நீங்க அதான் வர வர கொடுங்க வாடா இன்னங்க நீங்க என்ன நன்றி சொல்றதா இருந்தாலும் இது இருக்கங்கள செல்ஃபி ஆண்டி இவங்களுக்கு சொல்லுங்க என் பேரு செல்ஃபி ஆண்டி இல்ல செல்பா சொல்லும்போது சில்லுன்னு இருக்கு செல்பா செல்பா இல்ல கிரீபா முகே பாரு இந்திரே அடங்கு வந்த வேலை வேற அப்புறம் இன்னும் ரெண்டு வாரத்துல உங்களுடைய பென்ஷன் எல்லாம் உங்க வீடு தேடி வரும் அதனால இந்த பொறுப்புகள் எல்லாம் உங்க சர்ப்பல இவங்க இருந்து பாத்துப்பாங்க அப்ப நாங்க விடைபெறட்டுமா தர சீக்கிரம் கிரீபாடா நில்லுங்க தர நில்லுங்க இத மறந்துட்டு போறீங்களே டேய் இதே என்ன வாங்கி கொடுக்காம வந்த நீ தான்டா கொடுத்த நான் கொடுத்தனா நீ வாங்க வேணாமா போ போய் உட்கார் போ தர உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் காத்துக்கிட்டே இருக்கணும் அதானே எனக்கு வேணும் அப்புறம் இந்த கூட்டத்திலேயே உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால உனக்கு டபுள் பெட் செட் பை ஐயோ பை பை பண்ணி எடுத்துடா ஆமா நான் சங்கத்து பேர் வந்து கேட்கும்போது எதுக்குடா ஆப்போ சங்கம்னு சொன்னே அதுவா ஆட்டே போடுற சங்கத்துக்கு தான்டா ஆப்போ சங்கம்னு சொன்னே मामा वाह
சபா வீட்ல இருக்கானா வெளியில போயிருக்கானா? அவரு வேலைக்கு போயிருக்காரு. என்ன மாமா சொல்றீங்க? எப்ப வேலைக்கு போனா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அவன் வேலைக்கு போனதானமா சொல்றதுக்கு? அவன் லைஃப்ல வேலைக்கு போற மாதிரி தெரியல. மேல போய் பாரு. எப்பவும் போல தூங்கிட்டு இருப்பான். ஐயோ ஐயோ எப்ப பார்த்தாலும் அவனை திட்டறதே வேலையா வச்சிருக்கீங்க. பன்னெண்டு மணி ஆச்சு எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. டேய் எழுந்திரடா, உங்க அப்பா திட்டறதுல தப்பே இல்ல. டேய் எழுந்திரடா. ஏண்டி அலாரம் மாதிரி வந்து எழுப்பிட்டு இருக்க? டேய் போன் அடிக்குதுடா, எவ்வளவு நேரமா அடிக்குது தெரியுமா பாரு. ஹலோ. ஏய் சபா, நல்லா இருக்கேடா. நல்லா இருக்கேன்டா. என்னடா காலையிலயே? ஒண்ணுடா, ஒரு முக்கியமான விஷயம். அம்மா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான்டா இருக்கேன். அப்பேன் கூட இருந்தா நீ சும்மா தான் இருப்ப. உடனே கிளம்பி வா, ஒரு பிசினஸ் பண்ணலாம். என்னடா சொல்ற? எல்லா டீடைல்ஸையும் நேர்ல சொல்றேன். உடனே கிளம்பி வணங்க முடியல ஆஜிக்கு வந்துரு. சீரியஸா சொல்ற? ஆமாடா, ரூம் நம்பர் 2. அப்படியா? சீக்கிரம் வந்துரு. சரிடா மச்சான், உடனே கிளம்பி வரேன்டா. சீக்கிரம் தப்ப போறா. அவா அவா போடா. மாப்பிள்ள மாப்பிள்ள போன காரியம் என்ன ஆச்சு? உருப்படியான சும்மா காசு கிடைக்குதுன்னா என்ன வேணாலும் செய்வானு எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள. அதனாலதான் நான் உனக்கு இந்த ஐடியாவை சொன்னேன். எப்படி? கரெக்டா சொன்னமா. நாம எப்படி 5000-10000 ஆசைப்படுற மாதிரி அந்த கிழவி கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த கிழவிட்டையும் வசூல் பண்ணி நமக்கு லட்ச லட்சமா கொடுத்துருச்சு. அந்த கிழவிக்கு நாம கடன் பட்டிருக்கோம். ஆமா மாப்பிள, இல்லைன்னா இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமா? ஆமா மாப்பிள, இவ்வளவு பணத்தை வச்சு என்ன செய்யறது? நமக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், அடுத்து சொல்லு. சூப்பரா இல்லையான்னு நான் சொல்றேன் மாப்பிள. சரக்கு விலை இப்ப கம்மியா தான் இருக்கு. சரி, பிளாக்ல வாங்கி வித்தோம்னு வச்சுக்க. ஓகே, நல்ல காசு வரும் மாப்பிள. உன் தாத்தன் கோமணத்தை வித்து கொண்டு வந்த காசு நினைச்சியா? நாமளே சதுரங்க வேட்டை ஆடி இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த லட்சத்துல பிளாக்ல சரக்கு வாங்கி விற்கணும்ன்ற போலீஸ்ல மட்டும் மாட்டணும்னு வச்சுக்க. அப்புறம் காலம் ஃபுல்லா கஞ்சி தான் குடிக்கணும். அப்ப கஞ்சி கடை இப்போ டிபன் கடை சாப்பாடு கடை இருக்கு, கஞ்சி கடை இல்லையே? கஞ்சி கடை. டேய், உங்களை மாதிரி கூமுட்டைங்கலாம் ஐடியா கேட்டா எனக்கு கிறுக்கு பிடிச்சிருந்தான். சபாவை வர சொல்லியிருக்கேன், அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவான். அவன்கிட்ட நான் பிஸ்னஸ் ஐடியா கேட்டுக்கிறேன். அது வரைக்கும் ஆத்துற ஓடிக்கிட்டு இருக்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமான் பாய்ஸ், எக்காரத்துக்குள்ளும் இந்த பணம் எப்படி வந்துச்சுன்ற ரகசியம் நம்ம மூணு பேரை தவிர யாருக்குமே தெரியக்கூடாது. சரிமா, முக்கியமா சபாவுக்கு தெரியவே கூடாது. ஓகே மாப்ள. இரா. யாரு? நான் தான்டா சபா. போ, போய் கதவை தர. சரியான பயந்தாங்குழியா இருக்கா நண்பா? வா. ஹாய். ஹாய். என்ன அருமை நண்பனே, வா. எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா. இவ்வளவு கொள்ளையடிச்சு வந்தோம், நம்பிட்டா பாரு. நீ வேற. டேய்,
எங்க பாட்டி ஊர்ல சொத்து வச்சிருக்கல அதை வித்து மொத்தமா அப்படியே எடுத்துட்டு வந்தேன்டா மூளை உன்னது முதல் என்னதுப்பா என்ன பிசினஸ் பண்ணலாம் நீயே சொல்லு நம்ம அப்பா ஸ்டுடியோ வைக்க நம்மளை நம்பி கண்டிப்பா காசு தர மாட்டான் இந்த காசை வச்சு நம்ம ஆசையை நிறைவேற்ற வேண்டியதுதான் டேய் இப்போ சிட்டில தான்டா பெரிய பெரிய மாடலிங் ஸ்டுடியோ இருக்கு சரி ஆனா நம்ம ஊர்ல எதுவுமே இல்ல இங்க ஒரு ஸ்டுடியோ ஓபன் பண்ணோம்னா நல்ல காசு சம்பாதிக்கலாம் என்ன சொல்ற மாடலிங் ஸ்டுடியோ சிட்டில சிரசபா நீ ஆசைப்பட்ட மாதிரியே சின்னதா ஒரு ஸ்டுடியோ வச்சு சிகரத்தை தொடறோம் ஓகே 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 அதுக்கு முன்னாடி ஒரு கட்டிங் போட்டுடுறோம் சரி இந்தா போய் முடி வெட்டிட்டு வந்துரு டேய் முடி வெட்டறதுக்கா கேட்ட கட்டிங் போடலன்னு சொன்னா ஆட கரும புடிச்சவனே காசு பாக்குறதுக்கு முன்னாடி தான் கட்டிங்க்கு ஆசைப்பட்ட இப்ப நம்ம யாரா யாரு தோலில அதிபு இனிமே நம்ம சரக்கு அடிக்கிற இடமே வேற Bye.
நாலு காசு சம்பாதிக்கணும் தான் இருக்கிற காசெல்லாம் கொண்டு வந்து இதில் போட்டோம். இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்து கஸ்டமர் வராமல் கஷ்டமாக இருக்குடா. இதுக்கு தான்டா நான் அப்போயே சொன்னேன், செங்கல் சூளை வச்சு அதை புழைக்கலான்னு சொன்னால் கேட்டால் தானே. இவன் ஒருத்தன் சூளை விற்கிறேன் சேலை விற்கிறேன்னு அதெல்லாம் ஆளுகளை வச்சு மேய்க்கிறவளடா. நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், டாஸ்மார்க்கை 12 மணிக்கு தான் திறக்கிறான், அதுலேயும் பாதி கடையை மூடிப்பிட்டானுங்க. குடிமக்கள் அவமே சரக்கு வேணும்னு அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் பிளாக்ல சரக்கு வாங்கி வித்தோம்னு வச்சுக்க, லட்ச லட்சமா துட்ட பார்த்த மாதிரி இருக்கும், நாமெல்லாம் சேர்ந்து சரக்கு அடிச்ச மாதிரியும் இருக்கும், அப்படியே ஜெயிலுக்கும் போன மாதிரி இருக்கும். மூஞ்சிய பாரு, சாட்டா சம்பாதிக்கிறது எங்களுக்கும் தெரியும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரியா சொல்லுமாப்ல, சாட்டா சம்பாதிக்கிற மாதிரி இருந்தா இந்த குணா என்ன வேணாலும் செய்வான் மாப்ள, என்ன வேணாலும் செய்வான். எங்களுக்கு எல்லாம் நீ என்ன வேணும் மாமா? அந்த தொழில் பண்ணு, நிறைய சம்பாதிக்கலாம். பேசிட்ட சாட்டா சம்பாதிக்கிற முகரே பாரு. டேய் அமைதியாக இருங்கடா, இப்போ தானடா ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சாதாங்கடா கஸ்டமர்ஸ் வருவாங்க. வேணும்னா த்ரிஷா நயன்தாராவை கூப்பிட்டு திறப்பு விழா நடத்தலாமா? சூப்பர் ஐடியா மாப்பிள. நான் த்ரிஷா நயன்தாரை நேரில் பார்த்ததே இல்லை மாப்பிள. முந்திரி மூக்கா அடிச்சுன்னு வச்சுக்க, மூக்கு பரமண்டைக்கு போயிடும். நானே டீ குடிக்க வக்கில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு த்ரிஷா நயன்தாராவை பார்க்கணுமாக்க? டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. சரி, மும்பையிலேருந்து மாடல்ஸை வர வச்சு நம்ம ஸ்டுடியோவில் ஸ்டில் ஷூட் எடுத்து அதை லோக்கல் சேனலில் விளம்பரப்படுத்தினாலே போதும்டா, கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வர போகிறாங்க. ஆமாம், அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அதுக்கு அவங்கள வர வைக்கிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, அசிஸ்டண்ட்டு, அப்பா அம்மா, அப்படி லொட்டு லொஸ்க்குன்னு பார்த்தனா ஒரு 2 லேக்ஸ் செலவாகண்டா. 2 லேக்ஸா? ஆமாம். ஏன்டா 2 ரூபா டீ குடிக்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு 2 லட்சம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. 2 லேக்ஸ் தானடா. ஆ, அதெல்லாம் முடியாது. ஆள் எப்படி வேணும்னு மட்டும் சொல்லு, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரினா ஓகேடா. சரிடா, நாங்கள் போய் ஆளை பிடிச்சிட்டு வரோம், அது வரைக்கும் நீ ஸ்டில் எடுக்க ப்ராக்டிஸ் பண்ணேன்னு வர போடா. எத்தனை நாள் தான் அடுத்த எடுத்து ஸ்டில்லே பார்க்கறது? பாடா மாப்பிள்ள. நானு வந்து தொலை. சரி மாப்பிள்ள. டே டீ சாப்பிட்டு போகலாம் வா. சேச்சி எல்லாருக்கும் டீ போடுங்க பார்ப்போம். சேச்சி 3 சாயா. எனக்கு டீ வேண்டாம், பால். ஆமா, இந்த குழந்தைக்கு பால் கொடுங்க. சரி சரி. இல்லடா, கால்ல இருந்து சுத்திக்கிட்டு இருக்கோம், ஒருத்தி சிக்க மாட்டா. நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இவங்க எதை பாக்குறாங்க? சேச்சி எனக்கு ஒரு டீ தரும். சேச்சி டீ எனக்கு, பால் இந்த குழந்தை கொடுங்க. எனக்கு பால். சேச்சி டீ உங்களை மாதிரி டக்கரா இருக்கு. என்னடா இதுயா? பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியுதுடா. கல்யாணம் ஆனா என்னடா, தானே இருக்கா? கேட்லான்றியா? சேச்சி பரையோ, கடையில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, எங்கே நாயரை காணும்? ஐயோ, என் வீட்டுக்காரு கேரளா இல்லை, தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்காரரா? அதே. எப்படி கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கனெக்ஷன் ஆச்சு? என் வீட்டுக்காரர் கேரளாவுக்கு காரோட்ட வந்த, காரோட்ட வந்தவர் பின்ன என்னையும் சேர்த்து ஓட்டிட்டு வந்த. ஆமா, உங்க வீட்டுக்காரர் எங்க? என்னடா மேல பாக்குற, கீழே போடுற. இங்க போற. டேய், நீ தான் இவ்வளவு சவுண்ட் விட்டதா? யாரும் அது எச்ச கிளாஸ் கல்லூரோனா? இவர் தான் என் வீட்டுக்காரர். இது நீ சொன்ன அந்த தமிழ்நாட்டுக்காரரா இவரு? அது டேய், ஜான் சைஸ்ல இருந்து எப்பறம் இவ்வளவு பெரிய சைஸ் ஓட்டிட்டு வந்த? அவகாசமா வச்சுக்கலாம் சாமந்தி, மாலையில வச்சுக்கலாம் மல்லி. மாலையில வச்சுக்கலாம் மல்லி, காத்து வாக்குல வைக்கிறதுக்கு கனகாம்பரம். மாலையில வச்சுக்கலாம் மல்லி,
அருமையா வச்சுக்க அருகம்புல்லு பொண்ணு முழுசா இருக்கான்னு பார்த்தா பொண்ணு குடுக்குறாங்க. உன் மூஞ்ச பார்த்தா அரையும் குறையுமா கூட இல்ல போல இருக்கே. சிரிச்சிட்டாங்க பா கோடி ஈஸ்வரங்க. வித்த காட்டுறா அப்படி ஓரமா போய் காட்டு. என் கடதன கடிச்சது உனக்கு வித்த காட்டுது பா அப்படி. இது வித்த காட்டுறமா. வந்த வேலைய பாருங்கடா. சரிமா. ஒரு ரெண்டு நிமிஷம் எந்திரிமா. எந்திரிக்கமா. எதுக்கே? எல்லாம் ஒரு காரணமா தாமா. எந்திரிமா. காசை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாலு ஸ்டெப் நடையேன் நாலு ஸ்டெப் நடக்க வச்சுட்டு என் கடையை நீ ஆட்டையை போலான்னு பாக்குறீங்க இது அப்படியே லலிதா ஜுவல்ஸ் இதுல இருக்கிற ஆட்டையை போட்டு நாங்க நாலு காசு சம்பாதிக்க போறோம் ஒரு நாலு ஸ்டெப் நடமா அப்புறமா விலாவரியா சொல்றேன் என்ன சைடு வந்து நேரா தான் நடமா கடை இங்கேயே தான் இருக்கும் உங்களுக்கு எனக்கு டபுள் ஓகே எனக்கு ஓகே தான் சரி வா போ எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் கடைக்கே வந்து என்ன நிக்க சொல்லுவ நடக்க சொல்லுவ யூட்டன் அடிக்க சொல்லுவ கைய புடிச்சு இப்ப ஓகே நான் கேக்குறேன் எதுக்குடா ஓகே சொன்னீங்க தட்டி பார்க்கணும்னு சொல்ல நீ தானே வாடா இப்ப நாங்க ஒரு மாடல் ஸ்டுடியோ வச்சிருக்கோம் அந்த ஸ்டுடியோல உன்ன மாதிரி சுமாரான பிள்ளைங்களை போய் இல்ல இல்ல அழகான பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா அங்கிருந்து நிறைய பணம் தருவாங்களா அதெல்லாம் கொண்டு வந்து உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்பா நெசமா தான் உண்மையா தான் கையிடுமா மூணுமே ஒண்ணுதான் கையிடுன்னு சொன்னமா இதாண்டா மாடலு இது ஒண்ணுதான் கிடைச்சிச்சு இதுவாடா மாடலு டேய் மாடல்னு நினைச்சுக்க எப்படிடா ஒத்துக்கிட்டா எப்படியோ கஷ்டப்பட்டு கை கால வந்து கரெக்ட் பண்ணி கூட்டு வந்தா மச்சான் என்னது நீ என்ன கரெக்ட் பண்ணியா மாவர கரெக்ட் பண்ற மூஞ்ச பாரு ஒண்ணு விட்டா ஏமா இப்படி ஓங்கறத முத நிறுத்துமா நீ என் கூட போட்டோ எடுக்க ஒத்துக்கிட்டல அத தான் இங்கிலீஷ்ல கரெக்ட் பண்ணேன்னு சொன்னேன் ஆஹா அப்படினா இவன் என்ன கரெக்ட் பண்ணிட்டான் சுத்தம் டேய் சபா குட்டி அவசரப்பட்டு எதுவும் வார்த்தை விட்டுறதரா டேய் என்னடா இது மச்சா கிடைக்காத பிரியாணிக்கு கிடைச்ச பழைய சோறு எவ்வளவோ மேல்றா இந்த மலரை நம்ம கசங்காம பாத்துக்கணும் இல்லாட்டி நம்மள கசக்கிடுவா பிளீஸ் அவனை உண்மையாவே உன்னை கசக்கிடுவேன் ஐயோ சரி நீ ரூமுக்கு போ மேக்கப் போற ரூமுமா தபர் இந்த மேக்கப் பண்ற வேலை என்னண்ட வேணாம் அப்புறம் நான் உன்னை பேக்கப் பண்ணிடுவேன் மேக்கப் போடுறதுன்னா உன்னை அழகா காட்டுறதுக்கு இந்த போட்டோவை பாரு
இந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்டா Dress போட்டு உன்னையவே உன கடையில தெரியாம மாத்திரலாம் என்னைய வா ஆமா மேக்கப் போட போலாமா டேய் நீங்க சீக்கிர ரெடி பண்ணுங்க வாமா வாமா வந்திரு 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 அவளா டைவ என்ன பண்ற அரே வாவ் சூப்பர் எப்பரா மாப்ள வெறும் பூவா இருந்தவள இப்படி குஸ்புவா மாத்திட்டே மாப்ள ஆனாலும் உனக்கு உடம்பெல்லாம் ஓ வைரல்ல போல மாப்ள ஓ வைரல்ல போல டேய் என்ன இருந்தாலும் நான் தான்டா காட்டி கொடுத்தே அவள டேய் நீ காட்டி தான்டா கொடுத்த ஆனா என் மாமா எனக்கு மாப்ள நீ தான ஓகே பண்ண அதத்தான் சொன்னேன் நீ தான இப்ப ஓகே பண்ண ஆமா மாப்ள ஓகேவா இல்லையா எதுக்கு ஓகே மேக்கப் ஆ மேக்கப் ஓகே சரி மாப்ள இப்ப நம்ம ஆள மாத்தியாச்சு பேரை மாத்தணுமேடா என்ன பண்ணலாம் உன் பேர் என்னம்மா மலர் சூப்பர் அர்ஜுன் மயூரியான்னு மாத்திரலாம் மயூரியா ஆ மயூரியா நைஸ் நேம்டா சூப்பர் அவங்களுக்கு கரெக்டா இருக்குடா மாடலுக்கேத்தே டேய் இத பார் மலர் இப்ப இருந்து உன் பேர் மயூரியா எங்க மயூரியான்னு சொல்லு மயிராயா அது நம்ம அழுத்து சொன்னா கெட்ட வார்த்தை ஆயிடும் அது அப்படி சொல்ல கூடாது மயூரியா வேணா இரு நான் ஷார்ட்டா சொல்லி தரேன் கண்ணுக்கு நீ மை போடுவல்ல இப்ப கண்ணுக்கு போடுற மை சொல்லு கண்ணுக்கு போடுற மை அப்படிமா வெறும் மை வெறும் மை 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 ஐயா மையா ஐ ச்சி மை பேச கூடாது இப்போ கண்ணுக்கு போற மை சொல்லியாச்சா அடுத்து எப்படி வியாபாரத்துல யூரியா தெரியுமா யூரியா என்னையா இப்படி கேட்டே எங்க அப்பாவோட சின்ன வீடு இருக்குல்ல அதுகிட்ட இருந்து எங்க அம்மா 5 ஏக்கர் நிலத்தை அடிச்சு பொடிக்கிட்டாங்க அதுக்குள்ள யாரு யூரியா போடுவான்னு நினைக்கிறே நான்தான் அம்மா சரியான கஞ்சம் யூரியாவே வாங்கி வைக்காது பக்கத்து வீடு எகிரி குதிச்சு அங்கிருந்து யூரியாவை களவாண்ட வந்து களவாண்ட யூரியாவை நான் தான் போடுவேன் ஏதோ 10 பேருக்கு சோறு போடுற மாதிரி சொல்ற ஆமா களவாண்ட யூரியாவே தான் கண்ணுக்கு போடுற மாதிரி களவாண்ட யூரியா சேர்த்து சொல்லுங்க கண்ணுக்கு போடுற மாதிரி களவாண்ட யூரியா பேச கூடாது நீ பேசணும்டா செல்லம் இப்போ கண்ணுக்கு போற மயில இருந்து மை எடுத்துட்டோமா களவாண்ட யூரியால இருந்து யூரியாவை எடுத்துட்டோம் மையும் யூரியாவையும் சேர்த்து சொல்லு மை யூரியா மை யூரியா சூப்பர் 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 இப்ப அதே கொஞ்சம் வேகமா சொல்றியா மை யூரியா மை யூரியா இன்னும் கொஞ்சம் யூரியா இன்னும் கொஞ்சம் யூரியா மயூரியா 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 போ 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 அந்த ஸ்பீட் எல்லாம் போனா வேற வார்த்தை எல்லாம் வருது நீ 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே இரு ரெடியா மை யூரியா மயூரியா வாவ் 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 சூப்பர் 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 வே பூக்கார மனசு அளந்து வச்சிருக்கனா வாமா ஓகே இப்போ ஷார்ட் எடுக்க போலாமா ரெடியா ரெடிடா ட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு விஷயம் கொஞ்சம் அழகாக இருக்கணும் ஹேர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தியா கேப்பு ஆ ஓகேடா ஓகேவா ஓகே மாப்ள ரெடி from model na bombay la modeling try pannum bodu nariya studio yeri yeri erungirku
ஆனா யாருமே என்ன அக்செப்ட் பண்ணல. இப்போ இந்த கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி கேள்விப்பட்ட உடனே நான் அவங்களை போய் மீட் பண்ணேன். அவங்க தான் என்னோட மாடல் போட்டோஸ் எல்லாம் பார்த்து என்ன ஒரு பெரிய மாடலா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ உட்கார கூட டைம் இல்லாம அமெரிக்கா, லண்டன், ரஷ்யா, சுவிட்சர்லாந்துன்னு ஃப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி தான். நீங்களும் நான் கண்ட கனவுலாம் இன்னைக்கு தான் நிஜமாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ. டேய் யாருமே வரல, இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்துறோம். வெயிட் பண்ணுடா. வாங்க மேடம் வாங்க. டேய் நீ போய் கேமரா ரெடி பண்ணு, நீ போய் காபி வாங்கி வா. டேய் சொல்லுங்க மேடம். இருங்கடா, கஸ்டமர் இல்ல வந்தனே டீ வாங்க தானா? என் ஃப்ரெண்ட் நம்ம கம்பெனிக்கு ரிசப்ஷனுக்கு ஆள் வந்து சொல்லிந்தல, அத கூப்பிட்டு வந்திருக்கே மாப்ள. சூப்பர். எங்க புடிச்ச மாப்ள? சரவண மவனுக்கு அடிக்கடி சாப்பிட போவேன். சரி. அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்வீஸா? என்ன சர்வீஸ்? அதே மாப்ள, டேபிள் துடைக்க, பிளேட் கழுவ, அப்படியே பழக்கமாயிருச்சு. மீசையை பார்த்து மயங்கி விழுந்துட்டா, அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் மாப்ள. பிடிச்சாலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா தான் பிடிச்சிருக்க. ஆமா, சம்பளம் மட்டும் பேசிட்டியா? அதெல்லாம் நீங்களே பேசிங்க. சரி, எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற? 5000. 5000ஆ? மந்த்லி மெயின்டனன்ஸே அவ்வளோதான். ஓகே சபா. ம், ஓகேடா. அது ஃபஸ்ட்டு 3000 தரோம். நீ எப்படி வேலை பார்க்குறன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். சரியா? ஓகே. ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்குப்பா. எடுத்தோன்னே ஓகேன்னு சொல்லிடுச்சு. இது பாருமா, நம்ம கம்பெனியில் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு மாற்றி மாற்றி ஒர்க் இருக்கும். கஸ்டமர்ஸ் எப்படி வராங்களோ அவங்களுக்கு ஏற்றப்பல அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்புறம் முக்கியமான ரூல்ஸு, காஸ்ட்யூம்ஸ் என்ன நாங்கள் கொடுக்குறோமோ அதை தான் நீ போடணும். ஓகே. அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்குப்பா. ஆமா மாப்ள, இவ பேரு சங்கி. இவள மாதிரி என்ன ரெண்டு மங்கிய இருக்காள, நாள நாள மறுநாள் அவளையும் தூக்கிட்டு வந்துரு மாப்ள. அதே மாதிரி ஒரு பிள்ளைய பிடி. சரிங்க மாப்ள, இப்ப போய் காசு மாத்த மனசு மாதிரி மாத்திரு. டிரெஸ் எடுத்து கொடுத்து உடனே வெளியே வந்து அங்கேயே நிக்க கூடாது. பாக்க மாட்டேன் மாப்ள. எங்க இருக்கீங்கப்பா? நாங்க இங்க கடை முன்னாடிதான் இருக்கோம், சீக்கிரம் வாங்கப்பா. அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடலாமே. ஆட்டோ வேண்டாமா, அப்பா வந்துடுவாரு. சொன்ன ஏதாவது கேக்குறியா? அப்பா வந்துட்டாரு. ஏண்டி எத்தனை தடவை சொல்றது, எங்க போனாலும் ஆட்டோ பிடிச்சு போங்கன்னு? எங்க நான் சொன்னங்க, இவதாங்க கேக்கல. சரி, இவ ஃபோன் பண்ண நீங்க எதுக்கு வந்தீங்க? கரண்ட் மனால கேளுங்க. ஓ, வாய பிடிச்சு தச்சாதா சரியா வரும். அப்பா அப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்பா. நித்யா, ஓகே. யோயா. ஆ, சொல்லுங்க ஐயா. ரெண்டு ஐஸ்கிரீம் கொடு. சரிங்க. இந்தாங்க ஐயா. அங்க கொடு. ஆ. மா, உனக்கு? எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு. பரவாயில்லையா, இருக்கட்டும். வெய்யா, காசு வாங்குன அப்புறம் இந்த ஏரியாலயே எங்கேயும் ஐஸ் வைக்க முடியாது. அவ கிடக்குறா. இந்தா, நல்ல போலீஸ். அடுத்தவங்க காசு 1 ரூபான்னா கூட அது நமக்கு தேவையில்லை. வெல்கம் மேம். ப்ளீஸ் இடம். ஸ்டில்ஸ் எடுக்கணுமா? ஆமாம் சார். 1 மினிட். சபா, கிளைன் வந்திருக்காங்கடா. எப்படி தயங்கினீங்கன்னா அப்புறம் எப்படிங்க பெரிய மாடலா வருவீங்க? இல்ல இல்ல,
ஆக்சுவலி மாடலிங் ட்ரை பண்றது என்னோட ஃப்ரெண்ட். நான் கூட சும்மா தான் வந்தேன். அவ்வளவுதான். ஓ சரி போயிடு அவங்கள வர சொல்லுங்க. ஏய் நீ போ. हां சரி டி. உங்க நேம் என்னங்க? அமலா. அமலா? அமலா உங்க ஆம்பிஷன் என்ன? என்னோட ஆம்பிஷன் பெரிய மாடல் ஆகணும். ஓ அமலா மாடல் ஆகணும்னா அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் இருக்கு. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு சார். ஓ உங்க கான்ஃபிடன்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. थैंक यू. இருக்கட்டும் இருக்கட்டும். அர்ஜுன் சொல்றா இவங்க நியூ கஸ்டமர் அமலா. ஓ ஹாய். இவங்க பெரிய மாடல் ஆகணும்ங்கறத இவங்க ஆம்பிஷன் ஆமா. இஸ் இட்? பெரிய மாடல் ஆகணும்ன்ற என்ன இருக்குங்க போட்டோ எடுக்கறதா எங்களோட ஆம்பிஷன். ஓகே. மேக்கப் போடலாமா? ஆ போடலாம். ஓகே. மச்சான் மேக்கப் போட கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ லைட் செட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்க. இட்ஸ் ஓகே. ப்ளீஸ் கம். ஆமா. உங்களுக்கு இந்த மாடலிங் ஃபீல்ட்ல வரணும்னு எப்போ இன்ட்ரஸ்ட் வந்துச்சு? என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் மாடலிங்க்கு வரணும்ன்றத என்னோட ஆசை. ஆனா எங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கல. எந்த அம்மா அப்பாக்கு மாடலிங் பிடிச்சிருக்கு? நான் பெங்களூர்ல இருந்தா இததான் பண்ணுவேன் அப்படினு சொல்லிட்டு என்ன பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரி. இங்க வந்து என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப முழிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் நேத்து நைட் டிவில உங்க அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சார். உங்கள மாதிரி பிள்ளை எல்லாம் ஹாப்பியானன்றதுக்காக தான் நாங்க அட்வர்டைஸ்மென்ட்டே கொடுத்தோம். இந்த சுப்னேஷ் கூட என்கிட்ட தான் முத முத மேக்கப் போட்டாங்க. ஹாப்பி. உங்களுக்கு ஐஸ்வர்யா சார். ஐஸ்வர்யா ராயா. ஐஸ்வர்யா ராய் தான். ஆமா. ஆனா அது உலக அழகி ஆனதுக்கு அப்புறம் தானே. அதுக்கு முன்னாடி சுப்புலட்சுமி தான் வந்துச்சு. என்ன பழசெல்லாம் மறந்துருச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். பட் நான் பழசெல்லாம் மறக்க மாட்டேன் சார். உன்னை பார்த்தாலே தெரியுது உன்னையும் பெரிய மாடல் ஆக்கி காட்டுறேன். நீங்க தொட்டதும் எனக்குள்ள ஒரு வைப்ரேட் ஆன ஃபீலிங் சார். எனக்கும் தான். பட் என்கிட்ட மேக்கப் போட்ட மாடல் எல்லாமே இதத்தான் சொல்லிருக்காங்க. ட்ரெஸ் ஏன் இப்படி இருக்கு? அது ஒண்ணு இல்ல, நாங்க படுக்கும்போது போர்வையா யூஸ் பண்ணது. மாடலுக்கு எல்லாம் போட்டா கரெக்டா இருக்கும்னு சபா சொன்னா. இருந்தாலும் எங்க கம்பெனில எதையும் வேஸ்ட் பண்றது இல்ல. அழகா இருக்குல்ல. ஆனாலும் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் தூக்கலா இருக்கு. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? டேய் கேமரா நான் அந்த பக்கம் திரும்பி இருக்கு, இந்த பக்கம் திரும்பிடா. சரி சார். ஒரு நிமிஷம். யார் இந்த குலாப் ஜாமுன்? நியூ அப்பாயின்ட்மெண்ட் மாப்ள. ஆமா இது எங்க பிடிச்ச? ஆரிய பவன்ல. அதான் ரொம்ப ஊறி போயிருக்கு. ஆமா நீ ஹோட்டலுக்கு சாப்பிட தான் போறியா இல்ல மூடு மாப்ள? சரி சம்பளத்தை பத்தி பேசிட்டியா? அதெல்லாம் பேசிட்டேன். வாட்ஸ் யுவர் நேம்? சுங்யோங். ஓ நைஸ் நேம். என்ன வாய்க்குள்ள தான் நுழையல. நான் கூப்பிடும் போது என் வாயில என்ன வருமோன்னு தெரியல. நீயே மாப்ள கவலைப்படுற. அவ பேரு சங்கி, இவ பேரு மங்கி. இவ மங்கியாவே இருந்துட்டு போட்டோம். நீ உன் மங்கி வலை சுருட்டி வை, நான் உனக்கு வேலையெல்லாம் அப்புறமா கத்து தரேன். ஓகே. டேய் இப்ப நான் போஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். இப்ப நீங்க போஸ்ட் பேரு கோங்கராங்கோ. ஒரு நிமிஷம் முடிய முன்னாடி விடாதீங்க, அப்புறம் மூஞ்சி தெரியாம போயிடும். இப்போ அழகா ஒரு ஸ்மைல கொடுத்து போஸ் கொடுங்க பாப்போம். கைய மேல வச்சு அப்படி ஒண்ணு சின்ன அப்படி அப்படி அப்படியே ஒரு சில எது சொன்னாலும் கப்புறம் பிடிச்சிக்கிறீங்க. உங்க லைட்டை எடுமச்சான். ஒரு நிமிஷம் ஹோட்டல் என்னத்தை கேமராவே இல்லாம எங்கேயும் ஒரு போட்டோ ஷூட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். மச்சான் காப்பி ஆயிடுச்சுல? காப்பி ஆயிடுச்சுடா மாப்ள. எடிட் பண்ணிட்டு ஒரு 2 டேஸ்ல கொடுத்துடலாமாடா. ஓ எடிட் பண்ணிட்டு கொடுக்கலாமா? எல்லா போட்டோஸும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நானே 2 டேஸ்ல கால் பண்றேன். ஓகே. ஓகே. இட்ஸ் ஓகே. பை சார். பை. थैंक यू. எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க வரும்போது நீங்களும் வருவீங்கல? கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா வரணும்.
யார் நீங்க? எனக்கே தெரியாம என்னையே போட்டோ எடுத்து எனக்கே அனுப்புறீங்க? ஏங்க காலையில உங்க ஃப்ரெண்டோட ஸ்டுடியோக்கு வந்திருந்தீங்கல்ல? ஆமா. உண்மையை சொல்ல போனா உங்க ஃப்ரெண்ட விட நீங்க தாங்க ரொம்ப அழகா இருந்தீங்க. நான் ஃபோக்கஸ் பண்ணது என்னமோ அவங்கள தாங்க. ஆனா உங்களை கேப்சர் பண்ணிட்டேன். அதான் என்ன அறியாமலே உங்களை போட்டோ எடுத்துட்டேன். உங்களை போட்டோ எடுத்து நான் மட்டும் ரசிச்சா போதுமா? அதான் உங்களுக்கும் அனுப்பிச்சேன். நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கு? போட்டோஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் இவ்வளோ அழகா இருப்பேனு எனக்கே தெரியல. என்னவளே அடி என்னவளே, இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். என்ன கொஞ்சம் இருக்குடா, முத முடிச்சதை காட்டு. பாத்துக்கோ ஆளப்பாரு. என்னடா என்னைய போய் எடுத்து வச்சிருக்க? ஒர்க்கிங் ஸ்டில்ல. இந்த சிரிப்பு நான் குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எடுக்கும் போது அப்பப்ப என்னையும் ரெண்டு மூணு எடுத்துரு, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு என்ன எடுத்து வச்ச? ஓ, கஸ்டமர்ஸ் கூட வரவங்களை எடுத்தா அவங்க மூலமா பல கஸ்டமர்ஸ் பிடிச்சு கஸ்டம்ஸ் மூடா உனக்கு. என்ன ரெண்டு மூணு எடுத்து வச்சிருக்க? என்னடா இவ்வளவு எடுத்து வச்சிருக்க? பாரு பாரு, இன்னும் இருக்குண்டா. இன்னும் இருக்குமா? 74 75. டேய், என்னடா இவ்வளவு எடுத்து வச்சிருக்க? அவள எங்கடா காணா? எங்கயாவது ஓரத்துல கிடக்கும் பாரா. எது ஓரத்துல கிடக்குமா? என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியலையே. டேய், என்னடா 600 ஸ்டில் எடுத்தோம், 595 ஸ்டில் அவள எடுத்து வச்சிருக்க, 5 ஸ்டில் மட்டும் இவள எடுத்து வச்சிருக்க. ஐயோ, அட பாவி. டேய், என்னடா முடி மட்டும் இருக்கு, மூஞ்சி எங்க? முடிக்கு பின்னாடி பாரா. ஒரே ஒரு சில எடுத்து வச்சிருக்க. நேத்து மாங்கு மாங்கு அந்த ஸ்கிரீனை கட்டி லைட்ட ஏறி பிடிச்சு அந்த பொண்ணுக்கு 3 மேக்கப் போட்டு 3 டிரஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு 1008 ரியாக்ஷன் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்த ஏ உளப்ப என்ன பண்றது? அதே அண்ணிய நாளைக்கு புடுங்க. டேய் டேய், நீ கல்லைய வாயில போலடா, கல்லைய தலையில போட்ட. இப்ப நான் அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே கடவுளே. ஹலோ ஹலோ, அம்லா வா. அம்லா, நான் அர்ஜுன் பேசுறேன் ஸ்டுடியோல இருந்து. அது ஒண்ணுல, நீங்க தப்பா எடுத்துக்கலனா ஸ்டுடியோ வரைக்கும் வர முடியுமா? போட்டோஸ் அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா? அவ எங்க ஒண்ணு எடுத்தான்? ஆமா, ரெடி ஆயிடுச்சு. இந்த சபா இருக்கான சபா, அவ விடிய விடிய கஷ்டப்பட்டு உங்க போட்டோஸ் எடிட் பண்ணிட்டு இருந்தானா? அப்ப சிஸ்டம் சூடாகி கரப்ட் ஆயிருச்சு. ஐயோ, அப்புறம் நேத்து எப்படி எடுத்தோமோ அதை விட பல மடங்கு ஜாத்தி உங்களை அழகா காட்டி இன்னும் எடுத்தரா. அதுக்கு நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லாம் பண்ணி தரோம். சரி, நான் வரேன். ஆ, வாங்க 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 வாங்க, வச்சிரேன். வாங்க வாங்க. ஐயப்பா, நல்லவேளை தப்பிச்சண்டா சாமி.
ஸ்பாஞ்ச் வேண்டாம், உன் கையே ஸ்பாஞ்ச் மாதிரி சொல்லு. இருக்கும்டா இருக்கும். டேய் என்னடா நடக்குதுங்க? மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் தெரியல. எதுக்கு? ஏய் நாலு பேர் வந்து போற இடத்துல நான் கிளாமரா தெரிய வேண்டாம். நாலு பேர் நம்ம தானடா. டேய் நான் உங்களை சொல்லலடா, நாலு கஸ்டமர் வந்து போற இடத்துல நானும் கிளாமரா இருக்க வேண்டாம். சுத்தம். இப்ப நீ கிளாமரா இருந்து எவன் பார்க்க போறான்? ஏய் என்ன யாரும் பார்க்க வேண்டாம். என்ன பார்க்க வேண்டியவங்க பார்த்தா போதா. நானே போட்டோஸ்ல டிலீட் ஆயிடுச்சு, கடுப்புல இருக்கடா. என்ன மேற்கொண்டு கடுப்பேதா தாமா? அதுக்கு நான் என்னடா பண்ணடா? என்ன பண்ணணுமா? இந்தா விடுறா. என்னடா போய் கக்கூஸ் கழுவு. போ இந்தா இவளையும் கூட்டிட்டு போய் கக்கூஸ் எப்படி கழுவணும் சொல்லி கொடு. குட் மார்னிங் சார். ஹாய் குட் மார்னிங். என்னங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் வரலையா? இல்ல சார், அங்க போயிட்டு தான் வந்திருப்பேன், பட் ஆனா டைம் ஆயிடுச்சு இல்லையா, சோ அதான் டைரக்டா வந்துட்டேன். அச்சச்சோ, நீங்க ஒரு கால் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. என்னாச்சு சார்? இல்ல ஊர்ல ஒரு சின்ன டெத் ஆயி போச்சு, இப்ப நாங்க எல்லாம் கிளம்பிடுவோம், நீங்க போயிட்டு நாளைக்கு வரீங்களா? சரி ஓகே சார், நான் போயிட்டு நாளைக்கு வரேன். ஓகே. உங்களுக்கு எந்த மேக்கப் போட்டாலும் அழகா இருக்குது. டேய் 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 நடக்கும். இது என் கேமரா மேல சத்தியம். Excuse me, uncle? Kone? Hey, 2 minutes. अरे भैया, मारा लड़की वेटिंग. இது குமார் அடிக்கி வெயிட்டிங்கா? டேய் அவனுக்கு ஆல்பம் செஞ்சு தரேன், காசு வாங்கிடா, அதனால தான் நான் அடிக்கி வந்திருக்கேன். நான் அப்படி உள்ள ஒளிஞ்சிக்கிறேன் இல்லைன்னு சொல்லிடுறேன். அரே அரே பையா, குமார் லாயி துமாரா லடிக்கி வெயிட்டிங். யாரு அமலா வந்திருக்காளா? டிக்கே டிக்கே உண்மையாவே சிஸ்டம் கரெக்ட் ஆயிடுச்சா? ஏன் ஏன் திடீர்னு இந்த சந்தேகம்? என்ன மறுபடியும் பார்க்க தானே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணீங்க, எனக்கு தெரியும். தெரியுமா, சிக்னல் கிடச்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டியே. யூ ஆர் வெரி ஸ்மார்ட், ஐ லைக் இட். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? ஒன்று இல்லை, 1000 சொல்லு, கேட்டுக்கிட்டே இருப்பேன். பாபரே பாபரே. ஹை பப்பாளி. கம் டான்ஸ்ல, கம் டான்ஸ்ல, யே கம் டான்ஸ்ல, கம் டான்ஸ்ல. சுண்டக்கா வெண்டக்கா கோவக்கா கண்ணுள்ள முருங்கக்கா முப்புள்ள தக்காளி பெண்ணே நீ பலபலக்கும் பப்பாளி நினுக்கு தடி முந்தாணி கத்தரிக்கா கண்ணழகு கண்ணரண்டும் களவாணி சுண்டக்கா வெண்டக்கா கோவக்கா கண்ணுள்ள முருங்கக்கா முப்புள்ள தக்காளி பெண்ணே நீ பலபலக்கும் பப்பாளி மினுக்கு தடி முந்தாணி கத்தரிக்கா கண்ணழகு கண்ணரண்டும் களவாணி. क्या गाते यार, मुझे कुछ मान नहीं पड़ रहे. ये ती बच्चा, ये ता बच्चा, ये रंग बच्चा, गरंग बच्ची, निरंग बच्चा, पांग बच्चा, बदर बच्चा, पसक बच्चा, रसक बच्ची, रसक बच्चा, सुंदक्का, बंदक्का, कोवक्का, कन्नुल्ल, मुरंगक्का, मुकुल्ल, तक्काली, पेन्नेनी, बलबलकुं, पप्पाली.
தாணி கத்தரிக்கா கண்ணழகி கண்ண ரெண்டும் களவாணி நெஞ்சோட ஒட்டிக்க அஞ்சாறு பத்திக்க ஐயோ நீ வந்தாக்க நிம்மதிடி எட்டி வச்சா ஏற வச்சா இறங்க வச்சா கரங்க வச்சு நெருங்க வச்சா பார்க்க வச்சா பதற வச்சா பசிக்க வச்சா ரசிக்க வச்சு ருசிக்க வச்சா சுண்டக்கா வெண்டக்கா கோவக்கா கண்ணுள்ள முருங்கக்கா மூக்குள்ள தக்காளி பெண்ணி பளபளக்கும் பப்பாளி தடி முந்தானி கத்தரிக்கா கண்ணழகு கண்ண ரெண்டும் கடவாணி போங்க கஸ்டமர் முன்னாடி என்ன உண்மை பேசணும் தெரியாது நோக்கு குழுக்கள் நின்று இருக்க உட்கார்ந்து இருக்க உள்ள போய் செட் பண்ணுங்க போங்க ஜந்துக்கள் மன்னிச்சிருக்க சாமி தமருக்கு அவெல்லாம் புது பசங்க அதான் பரவாயில்ல நோக்கு எந்த மாதிரி போட்டோ எடுக்கணும் நேக்கு சினிமாவில் நடிக்கணும் என்ன மாத்தி காட்டுங்க மாத்திரலாமாடா மாத்திரலாம் பேஷா மாத்திரலாம் சந்தோஷம் ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாங்குமே எவ்வளவு ஒரு 500 ரூபாய் பிற்காலத்துல இந்த ரோஷன் என்ன சொல்றேன் நீங்க எப்படி இன்னைக்கு 5000 ரூபாய்க்காக யோசிக்கிறீங்களோ ஒரு காலத்துல 500 ரூபாய்க்கு அவாலும் யோசிச்சா ஆனா இப்ப அந்த ரோசையா எங்க மாடல் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு அப்புறம் பாலிவுட்டையே கலக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஸ்டாராய் கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்கா நாளைக்கு நீங்களும் கட்டு பணத்தை பேசா வச்சுக்குங்க என்னையே மாத்தி காட்டுங்க படத்துல இருக்காளே இவாள மாத்திண்டா போச்சு மாத்திண்டா போச்சு ஆரம்பிச்சிடலாமா ரெடி Yeah.
உங்க பேர் என்னது? சுப்பிரமணி. இன்னையில இருந்து பர்த்திக் ராசன். ஆசைப்படுறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே சொல்ல. செஞ்சுட்டு சொல்றேன். ஓகே. என்ன? டோன்ட் வரி. அடுத்த மாசம் நம்ம ஒரு ஃபேஷன் ஷோ நடத்த போறோம். ஓ, அதை மட்டும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் என்னது? எங்கேயோ போயிருவேன். எப்போ நடத்த போறீங்க? அது மாலையில வச்சுக்கலாம். அந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நம்ம பூக்கறி மலரோ என்ன சாப்பிடுற? ஸ்டுடியோவை பார்த்துக்கிறான்னு சொன்னால் இங்கே வந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். சாயந்தரம் இருக்கு அவனுக்கு. நம்ம வேணா அவங்களோட போய் சாப்பிடலாம். அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வந்திருக்காங்க. அவங்க ஏதாவது பர்சனலாக பேசுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக வந்திருக்கோம். நம்மளும் பர்சனலாக நிறைய பேச வேண்டியது இருக்குது. அவங்க பார்க்கறதுக்குள்ளே வேறு இடத்துக்கு போயிடலாமா? வந்துடு 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 சீக்கிரம். அப்பாட, என்ன சுகம். இனிமே எந்த டென்ஷனும் இல்லை. நோ டிஸ்டர்பன்ஸ். என்ன மச்சான், காலையில் உன்னை சின்சியராக ஸ்டுடியோ பார்த்துக்க சொல்லி தானே போனேன். ஸ்டுடியோவை பார்க்காம எங்கடா போனேன்? அது இருக்கட்டும். உங்கள் மாமா உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, எப்படி இருக்காரு? மாமா என்ன பேராசூட்டில் பறந்துட்டா இருக்காரு, பெட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. பெட்டில் ரெஸ்ட் எடுத்தா ஐஸ்கிரீமும் பீஸாவும் தான் சாப்பிடுவார் அவங்க மாமா. பார்த்துட்டேல, அப்புறம் தான் நக்கல். டேய், காலையில் நீ கிளம்பி போகும்போது எனக்கு தெரியும்டா. சரிடா, அதான் தெரிஞ்சிருச்சுல, அப்போ விட வேண்டியதானே. அது இருக்கட்டும். எனக்கு ஒரு டவுட்டு, பேக்கரியில் பண்ணு விற்கிறவமா இருந்துக்கிட்டு எப்படி அந்த பிள்ளைய போய் கரெக்ட் பண்ண? டேய் முட்டை போண்டா, உனக்கே ஒரு மிளகா பச்சி கிடைக்கும் போது எனக்கு ஒரு பட்டர் பொண்ணு கிடைக்காதா? வாஸ்தவம் தான். ரைட்டு விடு. ஆமாம், அந்த பிள்ளை எப்படி கரெக்ட் பண்ண அதை சொல்கிறான் முதல்ல. அவன் என்றா கேட்குற ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அவளை தனியாக ஒரு இடத்துக்கு வர சொன்னேன். என்ன எதுக்கு வர சொன்னீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்ன? எதுக்கு? சும்மா சொல்லுங்களேன். நான் நல்லா சாங் கேட்பேன், நல்லா தூங்குவேன், அப்பா அம்மா கூட செல்லமாக சண்டை போடுவேன், ஒண்ணுமே எழுதாம இருக்கு. உங்களை வர்ணிச்சு நீங்களே கவிதை எழுதிக்கோங்க. ஆனா கீழே என் பேரை போட்டுருங்க. எதுக்கு? பசங்கள்லாம் லவ்வை சொல்லும்போது கவிதை எழுதி தர்றதாங்க வழக்கம். ஆனால் எனக்கு கவிதைலாம் தெரியாதுங்க. அதான் உங்களுக்கு தெரியுமே, நீங்களே உங்களை வர்ணிச்சு எழுதிக்கோங்க. என்கிட்ட லவ்வை சொல்றதுக்கு என்ன கவிதை எழுத சொல்றியா? டேய், நீ தான் அந்த கவிஞன் மாதிரி பேசுற. உனக்கெல்லாம் புண்ணியமே கிடைக்காதுடா. சை, காதல் புனிதமானதுன்னு இந்தியில சொன்னா? காதல் புனிதமானதுதான், அதெல்லாம் உன்ன மாதிரி பீப் பசங்க சொல்லக்கூடாது. அவங்க தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கானுங்க. மூடிட்டு குடுறா. டே மச்சான், எனக்கு ஒரு ஐடியாடா. என்ன? நாம ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தலாமாடா. எப்படிடா? லோக்கல் சேனல்களை கரெக்ட் பண்ணி முதல்ல விளம்பரப்படுத்துவோம். பிள்ளைங்கெல்லாம் வருதான்னு பார்ப்போம். வரலைன்னா பெங்களூர், பாம்பே, பூனேன்னு வரிசையை இறக்குவோம். என்ன சொல்லுங்க? என்ன கிளவிகளை வச்சு பண்ணுவோம். ஃபாரின்ல எல்லாம் கிளவிகளை வச்சு ஃபேஷன் ஷோ பண்ணி கோடி கோடியா சம்பாதிக்கிறானுங்க.
நாமளும் அதே மாதிரி கோடி கோடியா சம்பாதிக்கலாம். என்ன மச்சி என்ன ரூட் மாத்திட்டான்? சரி அவன் ரூட் இப்ப மடக்கும். சரிடா கிளவியில வச்சு பண்ணிடலாம். பிள்ளைங்கெல்லாம் வருதான்னு பாப்போம், இல்லைன்னா கிளவியில வச்சு ஃபேஷன் ஷோ முடிச்சிடலாம். ஓகே சந்தோஷமா. ஆனா ஒண்ணுடா, ஃபேஷன் ஷோ நடத்துறோம், நிறைய கேம் வரலாம். மூஞ்சில பாரு, ஏஸ் கமின், கஸ்டமர் வந்திருக்காங்க, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். டே மைமண்டியா, ஹலோ, பார்க்க டீசெண்டாக இருக்காங்க, ஏடா கூட எதுவும் பேசிட்டாத. டே கலர் காகிதம், இன்னைக்கு தண்டா நம்ம ஸ்டுடியோக்குள்ள ஒரு குடும்ப குத்துவல கூட காலடியே படுது. ஆமாண்டா மாப்பிள, அந்த லட்சுமியே நேரில் வந்த மாதிரி இருக்குல்ல. பிஞ்சிலே பழுத்து கடிச்சதுனால யாரை பார்த்தாலும் மகாலட்சுமி தான் தெரியும், மூடிக்கிட்டு இருக்கு. என்ன வேணும்? அவங்க என்ன அரிசி பருப்பா வாங்க வந்திருப்பாங்க, போட்டோ தானே எடுக்க வந்திருப்பாங்க. போட்டோ தானே மேடம் எடுக்க வந்தீங்க? நீ போய் கேமரா ரெடி பண்ணு, போய் ரெடி பண்ணு. உட்காருங்க மேடம். ஏமா தனியா வந்திருக்கே, வீட்டுக்கார் வரலையா? அவர் என்னை விட்டு போய் 5 வருஷம் ஆச்சு. அதுவா? கல்யாணமான உடனே நான் மாசம் ஆயிட்டேனா? நல்ல விஷயம் தானே. இந்த விஷயத்தை நான் அவர்கிட்டே சொன்னேன், அவரும் சந்தோஷப்பட்டாரு. சூப்பர் சூப்பர். இந்த விஷயத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னியான்னு கேட்டாரு, நான் சொல்லலன்னு சொன்னேன். அடிப்பாவி, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த அவங்க கிட்ட சொன்னா அவங்கள எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாரு. போட்டு கொடுத்துட்டாரு? ஐயோ அது இல்லங்க, போன் போட்டு கொடுத்துட்டாரு. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கட் பண்ணிட்டேனா அதுக்கு என்ன அடிச்சுட்டாரு. அட சண்டால பாவி, அவன் அவன் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். மாசம் ஆகுறது எவ்வளவு நல்ல விஷயம், ஆனாலும் அவன் சொல்றது வாஸ்தவம் தானங்க. நீங்க ஏன் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லல? டாக்டர் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அது இல்லங்க, இப்ப நீங்க என்ன அடிச்சீங்கல்ல? நான் அடிச்சேன்? நீங்க இல்லங்க, எங்க வீட்டுக்காரரு. இப்ப நீங்க என்ன அடிச்சீங்கல்ல? இதே மாதிரிதான் நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு வாட்டி மாசமானேனா இந்த விஷயத்த நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு கோபம் வந்து எங்க அப்பா என்ன அடியோ அடின்னு அடிச்சிட்டாரு. எனக்கு ஒரு நடிகையாறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குமா? மேக்கப் போதுமா? இந்த மூஞ்சிக்கு இது போதும். வா டேய், லைட் ஆஃப் பண்றா, இருட்டுலயே எடுப்போம். மாப்பிள்ள மேடம் மயந்துட போறாங்க. யாரு இவ? அம்மா அம்மா, வீட்ல யாரும் ஆள் இல்லையா? கண்ணு முன்னாடிதான உங்க அப்பா உட்கார்ந்துருக்காரு, அப்புறம் என்ன ஆள் இல்லையான்னு கேக்குற? எனக்கு தெரியல. எப்படிடா இருக்க? இப்ப நல்லா இருக்கேன். தோரா பெரிய வீராப்பா கிளம்பி போனாரு, அம்மா இப்ப என்ன பண்றாரு? எங்க உங்க மிலிட்டரி புத்தி ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு அவனே இப்பதான் வந்திருக்கான், கொஞ்சம் சும்மா இருங்களேன்ப்பா. இங்க பாருமா, நான் கேட்ட அமௌண்ட் இந்த ஆளு தரல. நான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஸ்டுடியோ ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டுடியோ பேர் கூட கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி. கேக்ரான் மேக்ரானா? என்னது கேக்ரான் மேக்ரானாமா? என்னமோ மாடு மேய்க்கிறவங்க கம்பெனி பேர் மாதிரி இருக்குது. கண்டவங்களோட சுத்தி லைஃப கெடுத்துக்க வேண்டாம்னு சொல்லு. அடுத்த வாரம் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்க, பேசாம ஒரு அப்ளிகேஷனை போட சொல்லு. உங்க அப்பா நல்லதுக்கு தான் சொல்லுவாரு, ஒரு அப்ளிகேஷன் போட்டுறா. இல்லம்மா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாவே போட்டோகிராஃபில தான், இதை தவிர வேற எதுலயும் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இவன் என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டான். சரி அதை விடுங்க. டேய் நீ வா, கை கழுவ, சாப்பிடலாம். டேய் என்னடா பேர் வச்சிருக்கீங்க உங்க கம்பெனிக்கு? கேக்குறான் மேக்கிறான். எப்படா வந்த? இப்போதான் வந்த. ஏண்டி உனக்கு இப்படி மூச்சு வாங்குது? எங்க அம்மா சபா வந்திருக்கான்னு சொன்னாங்களா, அதான் ஓடி வந்த, மூச்சு வாங்குது. சரி சரி, இந்த உட்காந்து சாப்பிடு. வேண்டாம். ஏண்டி? அவன் சாப்பிட்டு மிச்சம் வைக்கட்டும், அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்கு. ஏய், என்ன தவிர இந்த வீட்டுக்கு வேற யாராவது மருமகளா வர முடியுமாடா? ஏண்டி வந்தது ஆரம்பிச்சிட்டியா? அவனை கொஞ்சம் சாப்பிட விட. சரி, உங்க புள்ள சாப்பிடுற வரைக்கும் நான் வாயே திறக்க மாட்டேன். இங்க பாருமா, அடுத்த வாரம் நாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஃபேஷன் ஷோ நடத்த போறோம், அத மட்டும் சரியா பண்ணிட்டோம் எங்க லெவலே வேற, பாத்துக்கோ. அப்புறம் ஜனாதிபதி அவார்ட் கன்ஃபார்ம்.
மாடு மேய்க்கிறவனுக்கெல்லாம் எங்க ஜனாதிபதி அவார்டு தராங்கன்னு தெரியல. அம்மா அந்தால சொல்லுமா, ஏமா அப்படி ஏடா கூடமா ஏதாவது பேசிட்டே இருக்காரு. டேய் அவர் சொல்றதெல்லாம் உன் நல்லதுக்கு தான். வாழ்க்கையில அவர் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது பொண்ணையும் கூட்டு போறேன். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நீ பேசணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபேஷன் ஷோ வச்சிருக்கோம், அதை மட்டும் சரியா பண்ணிட்டோம்னா நானே உன்னை வீடு புகுந்து தூக்கிடுவேன். ஒரு வாரம் தான் டைம், அதுக்குள்ள நீ வந்து பேசலனா நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். ஹாப்பி பர்த்டே. No birthday. Today love day. What? இங்க பாருங்க. நீங்க மணிப்பூர்ல இருந்து இங்க வந்து 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படிங்கற நம்பிக்கையால தான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். அது என்னன்னா என்னோட காதல். இந்த காதலை இன்னைக்கு சொல்ல முடியலனா வேற என்னைக்குமே என்னால சொல்ல முடியாது. இன்ன 10 நிமிஷத்துல அந்த மைமண்டே இங்க வந்துருவான். சங்கி, உன்ன நான் சரவண பவன்ல இருந்து புடிச்சிட்டு வந்ததுக்கும், மங்கி உன்ன நான் ஆரிய பவன்ல இருந்து புடிச்சிட்டு வந்ததுக்கும் ஒரே ஒரு காரணம் தான். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வெள்ளக்கார பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அந்த அந்த ஆசையில தான் உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் இங்க வேலைக்கு சேர்த்து விட்டேன். ஆனா அந்த கலர் காகித மண்டையன் என் காதலுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கான். அவன் வேணா மண்டையில கலர் அடிச்சிருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்லை. பாருங்க, உங்க ரெண்டு பேர் பேரையும் நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கேன் பாரு பாரு. சங்கி ஓகேண்ணா, மங்கி அழிச்சிடுறேன். மங்கிதே ஓகேண்ணா, சங்கியை எரிச்சிடுறேன். 10 செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன். நான் அவசரப்படல, நீங்களும் அவசரப்பட வேணாம். இந்த ரெண்டு விரல்ல சங்கி ஓகேண்ணா இந்த விரல தொடு, மங்கி ஓகேண்ணா இந்த விரல தொடு. நான் இப்ப கண்ணை மூட போறேன், சரியா? சிச்சி, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? யாராவது ஒருத்தர் தொடுங்க. இது தமிழ் கலாச்சாரத்துக்கு அழகே இல்லை. நீங்கள் மணிப்பூரில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு என் கலாச்சாரம் தான் முக்கியம், என் தமிழ் கலாச்சாரம் தான் முக்கியம். ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க, யாராவது ஒருத்தர் தொடுங்க. ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க, சொல்கிறேன்ல. மைமண்டையா, என் காதில் வாழவே விட மாட்டேன். அதுக்கெல்லாம் நெஞ்சில பச்சை குத்துனா போதாது, அதுக்கெல்லாம் ஒரு முகம் வேணும். அன்னைக்கே சொன்னீங்களா, போ போ போய் வேலைய பாரு. போ சங்கி மங்கி இதர் ஜாயகம். இன்று நடப்பாதையிலே மூலையிலே குத்து நெறிஞ்சி முழு குத்துது நெஞ்சுக்குள்ளே. உங்க நேம்? ஆல் தி பெஸ்ட். நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்மா? வெயிட் பண்ணணுமா? ஆமா போங்க. ஹாய் ஹாய். ஹலோ ஹலோ, லைன்ல நில்லுங்க, எல்லாரும் நிக்கிறோம்ல. யோ, அவங்க யார் தெரியுமா? இந்த கமல்ல முத முத செலக்ட் ஆனவங்க. நீ வா டார்லிங். ஓகே சாரி சார். என்ன சாரி சார், நோரி சார். எங்க கேக்கறன் மேக்கறன் ஸ்டுடியோல பெண்களுக்கு 80% ஒதுக்கிட்டு தரோம். அதுல இந்த மாதிரி யூத் கேர்ள்ஸ்க்கு 99% ஒதுக்குறோம். ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டியது நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். சாரி சார். சாரி சொல்றதுக்கு ஒரு மூஞ்சி வேணும். ரிஜெக்டட் பண்ணிடுவேன் சார். ப்ளீஸ் சார், சாரி சார். தள்ளி நில்லு. உங்க ஏஜ் 20 தான் இதா? அப்ப ஓகே மச்சான். யூ செலக்ட். உங்க பேர் என்ன? ஜலஜா. ஓ ஸ்வீட், நைஸ்ல யூ செலக்ட். அந்த காது காட்டுங்க. ஓ தேர், தேங்க் யூ. உங்க நீ சரி. ஏய், இவர் ரிஜெக்டட். இல்ல இல்ல சார், சாரி சார். யூ ரிஜெக்டட் சார். இல்ல பரவாயில்ல, அவரையும் கொஞ்சம் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணலாமா? நீ சொல்லிட்டல, அப்ப செலக்ட் தான். கம் க்ளோஸ், திரும்ப இந்த பக்கம் போ. தேங்க்ஸ் மேடம். அப்படியே போயிரு. வயசு என்ன? பேரு? யூ செலக்டட், கம். இதே மாதிரி அமைதியா ஃபேஷன் சொல்லி நடந்துக்கணும். ஓகே போங்க. அண்ணா வீட்டுல எதுவும் மளிகை ஜாமான் வாங்க சொன்னாங்களா? ஆமா. இது ஃபேஷன் ஷோ செலக்ஷன். ஓஹோ, போயிட்டு வாங்க. நான் என்னமோ ரேஷன் கடை நினைச்சேன். நினைப்ப அண்ணே. குனிங்க, நிமிருங்க, தலையை சொறிங்க. சார் ப்ளீஸ், அருவாப்பேட்டையில இருந்து வந்திருக்கேன் சார். அருவாப்பேட்டையில இருந்து வந்திருக்கீங்களா? நீங்க செலக்ட் பண்ணுங்க. இருக்கட்டும் சார், போங்க. நல்லா இருக்கு. ஹலோ.
Hi. 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 Good evening to everyone. K-Gran Megran Modeling Company சார்பாக நடைபெற இருக்கின்ற இந்த மாபெரும் மகத்தான மாடலிங் ஷோவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று எங்களது கேக்ரான் மெக்ரான் மாடலிங் கம்பெனி உலக நாடுகள் முழுவதும் கொடிகட்டி பரப்பதற்கு காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கும் எங்களது கம்பெனியின் நம்பிக்கை தூண்களான திரு மாடலிங் மாண்டோ மாடலிங் டாங்கோ அவர்கள் இதோ உங்கள் முன்னால் பியூட்டி முதல் பார்ட்டி வரை மாடலிங் ஆக போகும் போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்காக இந்த ஊர்ல நான் வந்திருக்கேன். மார்த்தாண்ட முடிச்சாமி சார். லண்டன் யூனிவர்சிட்டியில இருந்து பல மாடல்களை தேர்வு செய்ததற்காக பல விருதுகளை வாங்கிய திரு முனுசாமி எம்ரால்ட் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நியூயார்க்கில் இருந்து வந்திருக்கும் முடிசூடா மன்னன் நெட்வொர்க் ஜோசப் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வெல்கம் சார், வெல்கம் சார். வாங்க 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 வாங்க. ஹலோ சார், வெல்கம் சார். அடுத்தபடியாக மலேசியாவில் இருந்து வந்திருக்கும் மாடலிங் மேதை முனுஸ்கான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஹலோ சார், தேங்க் யூ. ப்ளீஸ் டேக் சீட். ஓகேங்க. தேங்க் யூ சார். இவ்வளவு நேரம் நம்ம ஜட்ஜஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அவர் யாருன்னா நம்மளுடைய கேக்ரான் மேக்ரான் ஸ்டுடியோல முறைப்படி மாடலிங் பயிற்சி பெற்று இன்னைக்கு உலக அளவில் புகழ் பெற்றுக் கொண்டிருக்கும் தி ஒன் அண்ட் ஒன்லி கொரிலா குமார் கோ தைவான் ஸ்வா. நம்மளுடைய முதல் நிகழ்ச்சியாக பங்கு பெறவிருக்கும் அழகு மங்கைகள் இதோ. Shake your body now. Shake your body now. அடுத்தபடியாக இல்லத்தரசிகளின் அணிவகுப்பு இதோ உங்கள் முன்னால் சகீலா. சூப்பர் ஏதோ என்னால முடிஞ்ச அன்பளிப்பு இந்த 500. இவ்வளவு நேரம் சும்மா நான் பண்ணும்போது மட்டும் ஏன்டா அப்படி இடைஞ்சல் பண்ற? இல்லை என்ன கேட்க மாட்டேன், போற அந்த பக்கம் வாங்க மாடல்ஸ், எல்லாம் மொத்தமா வாக் பண்ணலாம். ஓகே வாங்க வாங்க, இருக்கட்டும். உமா உமா, இந்த கரகாட்ட கூட்டம்லடா பேசணும் சொல்றா. எங்க ஊர்ல நாங்க வளைய வளைய குத்தி இருக்கோம்னே அண்ணே, என்ன அடிக்கிறீங்க? ஆமா அண்ணே, அண்ணே உங்களுக்கு ஏன்னா இவ்வளவு பொறாம? என்னைக்காவது ஒரு நாள் நான் குத்தாம விட மாட்டேனே. அடுத்தபடியாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாட்டிகளின் பியூட்டி, கமான் Yeah.
அவன் தான் எப்போ ஃபோன் பண்ணாலும் வந்தா வகந்துருவேன் வந்தா வகந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என் அவர் வேற பெருசாக இருக்கா, அதான் எப்போ வகர போறான்னு பயமா இருக்குது. போது எங்க ஓடுறதுன்னு கூட தெரியல. வந்த விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். என்ன? நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வர, எங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொல்ற? கண்டிப்பா நாளைக்கு ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வரீங்க. நானுமா? இட்ஸ் ஓகே. இத பாருங்க, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, குறுக்க பேசினா மறந்துடுவேன். நிறுத்து. உங்க ரெண்டு பேருடைய கல்யாணமும் என் தலைமையில தான் நடக்கும். தேங்க்ஸ் ராமச்சான். இந்த நன்றியை நீ கட்டி பிடிச்சு சொல்லணும்டா. நம்மள கட்டி பிடிச்சிட்டான். நீ சபா சபா தூங்கிட்டா நல்லா இருடா. ஹாய் மது. ஹாய். உனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. சாரி மச்சான். வாடா. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசுறத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா அம்மா வந்துட்டாங்க. எனக்கு சாரி. இவர் சபா, அவரோட ஃப்ரெண்ட். அம்மா. ஆ வந்துட்டேமா. ஹாய் அங்கிள், ஐ அம் அர்ஜுன். சபா மா. வணக்கம். ஹாய் ஆண்டி. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. எடுத்துக்கங்க. தேங்க் யூ. உட்காருங்க. ஆண்டி, டீ சூடா இருக்குது. என் பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்னான். என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். தேங்க் யூ சார். ஒரு நிமிஷம். நீங்க குடிக்கல? உங்களுக்கு குடிக்கலையா? அப்பா. ஆண்டி, அங்கிள் எங்க போறாரு? நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். ஏன் மது, உங்க வீட்ல டீ மட்டும் தான் குடுப்பீங்களா? ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பீஸாவே வாங்கி தரேன். அம்மா, உங்க அப்பா என்ன பிசினஸ் பண்றாரு? உங்க அப்பா போலீஸா? போலீஸ் இல்ல, அப்பாட அசிஸ்டன்ட் கமிஷனர். தம்பி திரும்பப்பா. ஏன் அங்கிள் திரும்பா? அந்த பக்கம் திரும்ப. எதுக்கு திரும்ப சொல்றாரு தெரியலையே. ஏய், இந்த போட்டோல இருக்கிறது நீ தானே? உன்னதான் இந்த போட்டோல இருக்கிறது. உங்கிட்ட தான் நான் கேக்குறேன். தண்ணி குடிச்சுக்கவா? சொல்றாங்க. உன்னதான்டா தேடிட்டு இருந்தேன். எங்க அம்மா சாவு காரம். எங்க போறான்? எங்க போனா சார்? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல சார். எங்க அம்மாவை கொன்னதே நீங்க தானடா. அங்க வர்ற பாரு, நம்ம காசையில ஆட்டையை போட்டுட்டு அழுக்கிக்கிட்டு குடுக்கிட்டு வர்ற பாரு. இன்னைக்கு நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேக்குறது அவ சாகர வரைக்கும் மறக்கவே கூடாது. பாடி, இன்னைக்கு உன்ன ரெண்டுல ஒண்ணு பாத்தே ஆகணும். ஆப்போ சங்க ஆப்போ சங்கன்னு சொல்லியே எங்க படத்தையில ஆட்டையை போட்டியடி. இந்த குழப்புக்கு நாட்டுக்கிட்டு சாகலாம். இத பாருமா, கண்டுபிடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. பெரிய எடுத்து பொம்பள. ஆமா ஆமா, உன்ன பத்தி தான் எங்களுக்கு தெரியுமே. உனக்கு இந்த வெளிநாட்டுக்கார பையனுக்கு என்னடி சம்பந்தம்? நீ இந்த ரோஸ் பவுடர் போட்டு மினுக்கிட்டு வர்றதுக்கு எங்க பணம் தான் கிடைச்சதா? உனக்கு அந்த ஆப்பிரிக்கா காரனுக்கு என்னடி சம்பந்தம் சொல்லடி. சரியாதியா? நாங்க மாட்டி விட்டுட்டு போயிட்டானுங்களே. நடக்கிறதே வேற. டேய் வாங்கடி.
நடந்ததுன்னு தெரியாது சார் அவன் என் ஃப்ரெண்டு தான் சார் ஆனால் அந்த சம்பவத்துக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்கள் அம்மாவை கொண்டுட்டு இப்போ என் பொண்ணு வாழ்க்கை கெடுக்க வந்திருக்கீங்களா உன்ன கையிடுங்க சார் எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் சும்மா களவாணி பசங்களா யார் வீட்டுக்கு வந்து யார் மேல கை வைக்கிற உன்னம்மா ப்ளீஸ் நான் அவனை உண்மையாக லவ் பண்ணுறேன் அவன் இப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது நான் அவன் கிட்ட பேசுறேன் போய் போய் உன்ன லவ் பண்ண பாரு என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு உன்னை காதலிச்சதுதான் என் மூஞ்சில முழிக்காத ச்சீ வெளியே போடா அது சொல்றது கேளும் அது அதுக்கு எனக்கு வெளியே போடா अर्जुन डे என்னடா போன வேற என்னாச்சு டேய் நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்டா என்னடா ஸ்டுடியோ வைக்கிறதுக்கு எப்பறா பண வந்தது அது अर्जुन சொல்டா டேய் சட்டை ஓடுறா சொல்றேன்டா ஏய் இதுக்கெல்லாம் காரணம் अर्जुनும் அவன் மாமனும் தான் சூடா இருக்கா ஆமா தேங்க்ஸ் வீட்டில் யாரும் இல்லையா பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க அவங்களும் இப்போ வெளியே போயிருக்காங்க மத்தியான சாப்பாட்டுக்கு பொறிச்ச முட்டி வரத்த குழி செய்ய சொல்லி ஒரு பிடி பிடிச்ச வேண்டியதான் என்ன யோசனை அது பலான பலான யோசனை அப்படியா ரொம்ப வசதியா போச்சு நான் குளிக்க போட்டுமா நானும் ரெண்டு தடவை நாலுல இருந்து குளிக்கிறேன் ஒன்னே ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஆமா நீ என்ன சோப் யூஸ் பண்ற என்ன ஷாம்பு யூஸ் பண்ற என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ற உனக்கு நான் என்ன யோசிக்கிறேன் கூட தெரியலையா ஆடா பாவி ஒரு கிளாஸ் பால் காசப்பட்டு இந்த பால் கோவை விட தெரிஞ்சனி யாருமா அது என்ன வாய்ஸ் மாறிடுச்சு ஐயோ பாட்டி ஏன் பாட்டி எல்லாம் கடன் நேரத்தில் உள்ள வருது ஐயோ ஏன் பாட்டி பாட்டி ஐயோ போச்சு போச்சு கேக்குறல சொல்லு இவர்தான் கேக்ரான் மேக்ரான் கம்பெனியோட ஓனர் பாட்டி ஓ அப்படியா ஆமா ஐயா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா ஆமா கைய பிடிச்சு என்னென்னவோ சொல்லி கொடுக்கறீங்களே என்னது அது 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 வணக்கம் எப்படி பெரியவங்களுக்கு வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் வணக்கம் வணக்கம் அது நானே சொல்லி கொடுத்துருக்கேனே அது சின்ன வணக்கம் இது பெரிய வணக்கம் உங்க வீட்டு பொண்ண இந்த மாடல் உலகத்திலே பெரிய அலை கட்டுறதா என்னுடைய லட்சியம் நல்லா சொல்லி கொடுங்க நல்லா சொல்லி
கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாம் சொல்லி கொடுக்குறேன், எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். உங்க பாட்டி என்ன எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க சொல்லிருக்காங்க. உங்க பாட்டிக்கு 6 மணி மேல கண்ணு தெரியுமா? ஏன்? அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் பேசிக்கிட்டே மது நில்லு, நான் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம், உன் மூஞ்சில முழிக்கிறது பாவம் நினைக்கிறேன். உன்னை லவ் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன். இதுக்கு மேல என் பின்னாடி நீ வந்த முட்டிக்கு முட்டி தட்டி உன்னை உள்ளத்தல சொல்லிடுவேன். ஆயுசுக்கு வெளில வர முடியாது, உள்ள வச்சு போட்டு தள்ளிடுவேன். சொல்லியா சார், அந்த பையன் உங்க பொண்ணை பார்க்க வந்தான் சார். ஆனா உங்க பொண்ணு அவன்கிட்ட பேசவே இல்லை சார், திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, எதுக்கும் அவனை ஒரு வாட்டி கடைசியா வான் பண்ணி அனுப்பிச்சிரு. வான் பண்ணிட்டேன் சார். So much.
இந்த பார்க்க லவர்ஸ்க்காவே நேர்ந்து விட்டுருப்பாங்க போல இருக்கு. ஆமா, நாம அடிக்கடி வரலாம். கண்டிப்பா வரலாம். உன் ஃபேமிலி பத்தின டீடைல்ஸ் சொல்லவே இல்லையே. எங்க அப்பா சரியான ஃப்ராட், பெரிய பிசினஸ் மேன் சொல்லி எங்க அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதை தெரிஞ்சு எங்க அம்மா அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ உங்க வீட்டுல ஃப்ராடுன்னு தெரிஞ்சா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவீங்களா? ஆமா. மேலே சொல்லு, மேலே சொல்லு. இப்போ பெங்களூர்ல இருக்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் எங்க அம்மா தான் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப உங்க மம்மி இருக்கிற ரேஞ்சுக்கு இந்த டம்மியை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது. இந்த டம்மியை இல்ல, இந்த டம்மியை எங்க அம்மா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ நான் உங்களை தான் ஏத்துக்குவேன். நான் உங்களை தான் கல்யாணம். இந்த ஒரு வார்த்தை போதும். கைய கொடு. இந்த கைய இனி எப்பவும் என் வாழ்நாள்ல விடவே மாட்டேன். இது அர்ஜுன், இது அவளாவுக்கு தான். இது அவளா, இது அர்ஜுனுக்கு தான். என்ன பூக்காரியோட நிக்கிறான்? கை விட மாட்டேன்னு சொன்னீங்க, விட்டுட்டீங்க. அது சாமி கிட்ட கை கூப்பி வேண்டிக்கிட்டு இருந்தேன், உன்னை வாழ்நாள் எப்பவும் விடக்கூடாதுன்னு, அதனால கையை விட்டுட்டேன். நானும் வேண்டிக்கிறேன். வேண்டிக்க வேண்டிக்க. அர்ஜுன் எப்படியாவது எங்க அம்மா ஓகே சொல்லணும். கண்ணை மூடிட்டே வேண்டு, வேண்டிக்கிட்டே இரு. கடவுளே கடவுளே, எங்க அப்பா மாதிரி ஃப்ராடா இல்லாம கருப்பா இருந்தாலும் கருப்பா இருக்க மாதிரி நான் அர்ஜுன் கொடுத்துருக்கீங்க. அவர் இப்ப இருக்க மாதிரி எப்படி உண்மையா? அதாவது ஏற்கனவே கொடுத்த ஒரு வரம் போதும், இன்னொரு வரம் வேணாம்னு சாமி கிட்ட சொல்லி அப்படியே போக சொல்லிட்டேன். அவரு போயிட்டாரு. அப்ப நீங்க சாமி கிட்ட கேட்ட வரும் நான் தானா? ஐயோ, உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதான் நல்லது. டேய், உலகத்துல நீ லவ் பண்றதுக்காக ஒருத்தி தான் இருக்கலா, ஒருத்தி இல்லைன்னா இன்னொருத்திடா. டேய், உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது, புரியுதா? வாழ்ந்தாலும் செத்தாலும் அவ கூட தான். அப்ப நீ உன் முடிவை மாத்திக்க மாட்டேன். மாத்த முடியாதுடா. சரிடா, நான் என் முடிவை மாத்திக்கிறேன். என்ன பண்ணணும் சொல்லு. மதுவோட அப்பாட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லு. என்ன நுண்ணகிட நான் அவன்கிட்ட சொல்லணும்? ஏரியா தெரியாம நான் வச்ச வெடி அவன் வீட்டில் தான் வெடிக்கும்னு எவனுக்கு தெரியும்? அவங்க அப்பா இருக்க கோவத்துக்கு நான் மட்டும் அவன் கையில் கிடச்சேன்னு வச்சுக்க, என்னை கூறு கூறா போட்டு வித்துருவான்டா. அப்போ நீ உண்மையை சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்கிறேன். அவங்க அப்பா கிட்ட கிடையாது, அவகிட்ட. யாருமே இல்லாத இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வா, அதுவும் அவளை பத்தடி தள்ளி நிக்க சொல்லு, அப்பதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. இந்த டீல் ஓகேனா சொல்லு, வந்து சொல்றேன்டா. டேய், நாளைக்கு நான் கூப்பிட்டு வரேன், சொல்றேன், நீ உண்மையே சொல்றேன். பட வந்துட்டான் பூகாரியை கூட்டிட்டு. ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையிலேயே கூப்பிட்டு வந்துட்டாடே, இப்ப என்ன பண்றது? டேய், மச மச நின்னுட்டு இருக்க, உண்மை என்னன்னு சொல்றா. சாட்டா சொல்றேன் பண்ணிருக்கோம். டேய் டேய் இறா, அதான் வந்துட்டேன்ல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை பாருமா, நடந்ததுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். அவன் நல்லவன், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க, இது போதும் எனக்கு, இது போதும். என்னதான் இருந்தாலும் இவன் கிழவியோட பேத்தி, விஷயம் தெரிஞ்ச இவன் நம்மளை வாழ விட மாட்டான். எஸ் ஆயிட வேண்டிதான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
அமலா நீ எப்ப நீ ஃப்ராட் கொஞ்சம் ஏமாந்திருந்தா நீ ஏன் வாழ்க்கைக்கு எடுத்துப்ப நீ எப்ப வந்த நான் எப்பயோ வந்துட்டேன் டேய் இவளை நீ தான் வர சொன்னியா டேய் உன் காதல சேக்க வந்து என் காதல பிரிச்சிட்டடா உன்னை நம்புனேனடா டேய் நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் கேட்டியா இதுக்கு மேல நீ எதையுமே பேசாத உன்னை போலீஸ்ல புடிச்சு குடுக்கனா என் பேரை மாத்திக்கிறேன் மறுபடியும் போலீசா உன் சங்காதம் நான் ஓடுறேன் எங்க போடி பாப்பா டேய் 520 அது 520 இல்ல 420 நான்சென்ஸ் டேய் ஓடுறா ஓடுவேன் எங்க போனா இந்த ஆப்பிரிக்கன் மங்கி என்ன இந்த தொர தொரா போனா இவன் ரன்னிங் ரிஸ்ட் பஸ் போய் சொல்லி போறோம் தெரிஞ்சிருமே நல்ல வேளை தப்பிச்சிட்டோம் சாரி சார் ஆஸ்தா வந்துக்க வாடா அப்பா சொல்லுமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படியே சொல்லு நான் இந்த சபாவ பார்த்தேன் என்னடி சொல்ற மறுபடியும் அவன் பின்னாடி சுத்துனானா ஏண்டி கத்துற ஏன் இப்ப டென்ஷன் ஆவற பாவ பார்த்ததும் தெரியும் அவன திட்டி அம்ச்சத எனக்கு தெரியும் இல்ல அப்பா எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் மணிமாறன் கிட்ட சொல்லிட்டாரு ஒண்ணு மேல நம்பிக்கை இருக்குடி இந்த பர்மா திரும்ப அவன் பின்னாடி சுத்தான்னு வச்சுக்க அவன் காலத்துக்கு வெளியில வர முடியாதபடி நான் பண்ணிடுவேன் ஒண்ணு கவலைப்படாத அப்பா இருக்க போ போய் வேலை என்னங்க சீக்கிரமா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாங்க எங்க அப்பா கிட்ட உன்னை பத்தி எடுத்து சொல்லணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் உன் பேச்ச எடுத்தாலே அவர் டென்ஷன் ஆகுறாரு கண்டிப்பா எங்க வீட்டுல உன்னை ஏத்துக்க மாட்டாங்க பேசாம ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா லூசாடி நீ நைட் ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேன் எனக்கு வேற வழி தெரியல நாளைக்கு நீ எல்லாத்துக்கும் ரெடியாயி வர இல்லனா என்ன மறந்துரு டே மாப்பிள்ளை
எப்படா இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணிருக்க. நல்லா இருக்கேன்டா. இப்ப எங்கடா இருக்க? ஊர்ல தான்டா இருக்கேன். எது முக்கியமான விஷயமா? இல்லடா, ஒரு சின்ன ஹெல்ப்டா. ரெண்டு குரூப்புக்கும் வேறு வேலை இல்லை சார். இவாள் அவன் போடுறதும் அவளை இவன் போடுறதும் இதே பொழப்பாக போச்சு சார். உங்களுக்கு பப்ளிக்கில் இப்படி பண்ணுறாங்களே, போலீஸ்க்கெல்லாம் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? போலீஸுக்கு போனால் சார் மாமூலம் வாங்கிட்டு நம்மளும் அவன்கிட்ட போட்டு தருவான், அவன் நம்மளை போட்டு தள்ளுவான். இதெல்லாம் தேவையா சார் நமக்கு? அதுவும் சரிதான், ஆனால் இதெல்லாம் ரொம்ப கொடுமை. ஹலோ டேய், ஏன்டா ஃபோனை கட் பண்ணுற? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாப்பிள. அதான் சொல்லு மாப்பிள, எது முக்கியமான விஷயமா? டேய் ஆமாண்டா, நாளைக்கு என் லவ்வரோட ஊருக்கு வரேன்டா. கொஞ்சம் ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்துவிடா ப்ளீஸ். ஏ என்ன மாப்பிள, சீரியஸாக தான் சொல்றியா? மற்றதெல்லாம் நான் நேரில் வந்து சொல்கிறேன். சர மாப்பிள, ரெடி பண்ணி வைக்கிறேன், வந்துரு. சரிடா மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகே மாப்பிள. நாளைக்கு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டோம், ஆனால் இதை வீட்டில் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சபா. ஹலோ டேய், போன தடவை ஊருக்கு வந்துட்டு கிளம்பும் போது என்கிட்ட சொல்லாம போயிட்டியடா. ஏய் அதை விடுறி, நாளைக்கு காலையில 9:30 நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றி. வா, எல்லாத்தையும் நான் நேரடியாக சொல்கிறேன். ஹலோ ஹலோ, அதுக்குள்ள ஃபோனை கட் பண்ணிட்டான். எதுக்கு என்ன வர
இங்க முத்தம் வச்சு உன்ன நாளும் நினைச்சிடணும். வெக்கப்பட்டு நீ சிடுங்க ஒளிப்பதிவு செஞ்சிடணும். நான் கட்டிக்க போற பொண்ணு. நல்லா இருக்காங்க, கொடுத்து வச்சவங்க. ஆமா, என்ன எதுக்கு வர சொன்ன? சொல்லி நீதான் புரிய வைக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன். நான் கல்யாணத்தை முடிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். டேய், ஒரு நிமிஷம் இருடா. ஏய், என்ன பண்ற? ஏய், என்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன். தேவைப்படும். சரி, நான் கிளம்புறேன், போயிட்டு கால் பண்றேன். போலாமா? அப்போ நாங்க வரோம். கால் எனக்கு சத்தியமா தெரியாது சார். ஆனா அது கூட இருக்கிற ரெண்டு பேரும் முந்திரியும் கருவாயனும் எங்க இருக்காரு எனக்கு தெரியும் சார். அவங்கள வேணா நான் காட்டி கொடுக்குறேன் சார். அவங்கள பிடிச்சா உங்க பொண்ணு எங்க இருக்கானு கண்டுபிடிச்சிடலாம் சார். பூவாய் பூத்திருக்கு பூவினிலே ஆயிரம் பூ, பூக்களில் சிறந்த பூ என்ன பூ? சிரிப்பு தெருப்பு. மல்லி ஒரு மூணு முழம் கொடு. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. தம்பி தம்பி, மூணு முழம் போதும்.
என்னக்கா நம்ம கடையில பூ வாங்கிட்டு போய் தலையில வச்சீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் மட்டும் இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் வாசனை புடிச்சு உங்க பின்னாடியே வருவாரு. ஆறு முளை அப்படி போடு, அஞ்சு ஆறு, ஆறு முளை சரியா இருக்கு. மிச்ச காசு நீ வச்சுக்கோ. வாவ் டிப்ஸா, ஜிக்கு 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 ஜிக்கு. எப்படி என்ன நுப்படி என்ன மாமா, உங்ககிட்ட வித்தல நல்லதா இருக்கு ஆனா வார்த்தை சரியில்லையே. வார்த்தை சரியில்லையா? வியாபாரம் தானே நமக்கு முக்கியம். அங்க பார்த்தல அக்கா முகத்துல சிரிப்பு. அவங்க வீட்டுக்கார் பேர் கருப்பு, உன் மூஞ்சில போடுவாரு அருப்பு. ஏண்டி உனக்கு வெறுப்பு? பின்ன என்ன மாமா, பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டா அவங்க வீட்டுக்கார் மட்டும் இல்ல பக்கத்து வீட்டுக்காரும் கூடவே வருவாருன்னு சொல்றியே. நான் ஹவுஸ் ஓனர் சொன்னேன். இனிமே ஆக்ஷன் மட்டும் தான் நீ, டயலாக் என்னோடது. ஏய் என்னடி 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 ரொம்ப பேசுற யாக்கா, வாயில போறா. அவளோ அத வாயில போட்டா நான் அந்த கத்தி எடுத்து கழுத்துல போட்டுறேன். ஆமா, அது பூக்காரியா மீன் காரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் பூக்காரி, செகண்ட் ஆஃப் மீன் காரி. தட பஜாரியா? பூ 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 பூ. வளவளன்னு பேசாம வேலைய பார் மாமா. மாமாவே வந்துட்டாரு. ஃப்ரீயா பூ கொடுத்துறாத. வாங்க சார், வாங்க. பூ வேணுமா? பூ எல்லாம் வேணாம், இது தான் வேணும். மாமா, என்னோட மாமா. எப்படி ஏய் மலரி, இரு மலரி. சார் அவரே வீட்டுக்கு. நீ மூடுறியா மலரி? நீ பயப்படாத, எலி அப்படி ஆகா மாதிரி. பானிபூரியை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணும்போதே நினைச்சேன்டா, எனக்கு கிடைக்காதது வரை யாருக்குமே கிடைக்கூடாது. இப்பதான்டா லைஃப்ல செட்டில் ஆகலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள வச்சுட்டியடா. யார் சார்? சார் 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 விடுங்க சார், என்ன நம்பி ரெண்டு ஜீவன் இருக்கு சார். சங்கி மங்கி நம்ம பிராஞ்ச பாத்துங்க. சங்கி மங்கி மணிப்பூர் போயிடாவீங்க. சீக்கிரம் வந்துடுங்க சார். ஓகே சார். டேய் நல்லவங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களாடா. அவன் என் காதல கெடுத்தா, நீங்க வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களடா. ஒன்ன மட்டும் மாடா காட்டி கொடுத்தா, என்ன தான் காட்டி கொடுத்தா. போடா பாடுறா, என்ன காட்டு காத்து காட்டாங்க. அதனாலதான் வழி போறதுக்கு முடியாம உங்களை காட்டி கொடுத்துட்டேன். வழி போறீங்களா? எல்லா உண்மையும் சொல்லிடுவியா? எனக்கு தான் அடிச்சடி வலிக்குது. நான் சவாரி கடத்த காட்டி கொடுத்தனா? நண்பனை காட்டி குடுக்கறது நடு வீட்டுல தூக்கல தொங்குற மாதிரிடா. சொல்றேன்
யாம் பொண்ணு கடக்கிட்டடா வாடா அப்புறம் என்னடா வாடா 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 உள்ள போ ஏறா அம்மா ஐயோ சார் சொல்லுங்க சார் ராம் நான் தான் என் பொண்ணு அந்த பையன் உயிரில் தான் வச்சிருக்கான் அவன் கூட இருக்கவன் ஃபோன் நம்பர் கிடைச்சிருக்கு நான் வந்துட்டே இருக்கேன் நம்பர் மட்டும் அனுப்புங்க சார் மத்த நான் பார்த்துக்கிறேன் சார் ஏய் என்னோட வந்து வச்சுக்கிறோம்டா கதவு சாத்திட்டு வாடா போலாம் மணி நான் சொல்ற உள்ள அந்த பசங்க லாக் அப்லயே இருக்கட்டும் யார் இல்லனால நான் போயிட்டு இருக்கேன் மாப்ள டேய் என்னடா உன்ன நம்பி தானடா வந்தோம் நீ ஒண்ணும் கவலைப்படாத நேரா வைத்திய ஹோட்டலுக்கு போ அங்க போய் லாட்ஜ் மேனேஜர் பார்த்து என் பேரை சொல்லு 10 நம்பர் ரூம் கொடுப்பாங்க அங்க போய் குளிச்சிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் வேலைய முடிச்சிட்டு நேரா அங்க வரேன் சரி ஓகேடா சீக்கிரமா வந்துரு வண்டி ஓரமா பார்க் பண்ண போயிட்டு வந்துடுறேன் சரிண்ண அண்ணா வணக்கம் அண்ணா 14 நம்பர் ரூம் சரி அண்ணா வா போனப்ப கூட அண்ணன் சுத்து போட்டானுங்க ஜஸ்ட் மிஸ் நம்ம தம்பிய போட்ட கார்த்தி உயிரோட ஹோட்டல்ல இருக்கானே வைத்திய ஹோட்டல்ல என்னடா சொல்ற ஆமாண்ணா அவன் உன்ன பார்த்தானா அவன் என்ன பார்க்கல சார் நீ எங்க இருந்து கிளம்பு நான் வந்துட்டே இருக்கேன் ஓகேண்ணா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு போல அண்ணன் போய் சொல்றா போடா அண்ணா கிட்ட மேட்டர் சொல்லி கூட்டி வந்தற வண்டி ஸ்டார்ட் பண்ண ரெடியா வை போ 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 எத்தனை நாளைக்கு தான் ஹோட்டல் கெஸ்ட் ஹவுஸ் னு இருக்குது எனக்கு ஒத்திக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தா நீங்களும் வந்து அடிக்கடி ஒத்திக்க பாத்துக்கலாம்ல ஒத்தினடி ஒத்தி நான் சொந்த வீடு வாங்கி தரேன் நான் அதை தான் எதிர்பார்த்த நாம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு ரகுபதி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க என்னடா சொல்றா வண்டி ரெடி பண்றா சரிண்ணா வாங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் வணக்கம் சார் இங்கே முத்துப்பாண்டி ரூம் சொல்லியிருந்தாரு தம்பி சார் அந்த 14 நம்பர் ரூம் கொஞ்சம் காமிச்சிரு சரிங்க சார் ஓகே சார் நீங்கள் போ தேங்க்யூ சார் ஓகே போகலாம் வாங்க சார் ஓகே சார் உங்க ரூம் ஏதாவது தேவைன்னா நம்பர் 9 கால் பண்ணுங்க ஓகேப்பா தேங்க்யூ
என்ன ரூம் ஒரு நீட்னஸ் இல்லாம வச்சிருக்கானுங்க. என்ன சார், 10 நம்பர் ரூமுக்கு பதில் 14 நம்பர் ரூமை கொடுத்துருக்கீங்க. இப்போ கார்த்திக் ரூம் பக்கெட் பண்ணிட்டு போனல, அதே ரூமே இப்போ இவங்க கண்டினியூ பண்ணட்டும். 2000 ரூபா வரும், அதில் 1000 ரூபா நீ எடுத்துக்கோ, 1000 ரூபா நான் எடுத்துக்கிறேன். சூப்பர் சார், அதனால தான் நீங்கள் மேனேஜர், நான் ரூம் பாய். ஆனால் ஒரு விஷயம், இந்த விஷயம் ஓனருக்கு தெரியக்கூடாது. ஓகே சார், ஜாகிரதையாக பார்த்துக்கோ. ஓகேவா? ஓகே சார், டெஃபினெட்லி டெஃபினெட்லி. வேலை பாருப்போ. ஒரு பிரச்சனை இல்லை சார், பையனை தட்டி தூக்கிட்டு உங்க பொண்ணை நான் சேஃபா கூட்டு வரேன். நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். டேய் தடியா, அந்த பிரிட்ஜ்கிட்ட பொண்ணு ரெடியா இரு, போன உடனே உன தூக்குறோம். மது, டிஃபன் இங்க வாங்கிட்டு வந்து சாப்பிடலாமா, வெளியில போய் சாப்பிடலாமா? வெளியில வேண்டாம், இங்கே சாப்பிட்டுக்கலாம், அதான் சேஃபா இருக்கும். என்ன சாப்பிடுற? ஒரு தோசை. சரி, ஓகே. ஹலோ, ரிசப்ஷன் சார், 14 நம்பர் ரூமுக்கு 2 தோசை அனுப்புங்க. ஓகே சார, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சரி மது, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே. போய் பாரு. ஹலோ, ஆம்புலன்ஸ்.
காதல் ஜோடி எந்த ரூம்ல தங்க வச்சிருக்கா? மதுமிதா எந்த வார்டில் இருக்காங்க? ஐசியூல இருக்காங்க சார். ஐசியூலயா? யா சீரியஸா? எஸ் சார், டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை சார்? நான் பார்த்துட்டேன், டாக்டர் செக் பண்ணிருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க சார்.
தான் சார் சொன்னாங்க. சார் நீங்க யாரு? என் பொண்ணு, நான் தான் மதுவோட அப்பா. சாரி சார், நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன், கழுத்துல பலமா விட்டு விழுந்ததுனால என்னால காப்பாத்த முடியல. சாரி சார். மணி மது மது ஒத்த போட்டு செல்ல கொடுத்து வளர்த்து ஏடே இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டேன். உங்க அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? உங்க அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் மது? ஐயோ மணி, என் மதுவை பார்த்தியா? இத பார்க்க வேணாம் வந்தோம். ஐயோ, அத திருட்டு பண்ணி நம்ம அதை ஆயிரம் வாட்டி படிச்சு படிச்சு சொன்னே கேட்டியா? ஐயோ 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 மது மது. வெளிச்சம் என்ன